கடந்த 2018 ஆண்டு டாலஸ் பேரவை விழாவை நாங்கள் மரபு மழலை மகளிர் என்ற மைய கருத்தில் இங்கு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். அதன் தொடர்ச்சியாக 3 ஆண்டாக இன்று இளையோர் அமர்வு தொடங்கவிருக்கிறது. நமது பேரவையின் மைய கருத்தான நிறவெறி களைவோம் மனிதநேயம் காப்போம் என்ற தலைப்பில் நமது அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள இளைய தலைமுறையினர் இங்கு ஒரு விவாதத்தை மேற்கொள்ள இருக்கின்றனர். அதன் பொருட்டு காவ்யா சுந்தர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சின்சியரஸ்ட் அப்பாலஜிஸ் ஃபார் த டிலே அண்ட் தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். பிஃபோர் வி கெட் ஸ்டார்டட், த பிரசிடென்ட் ஆஃப் த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா வில் கிவ் அ ஷார்ட் ஸ்பீச் இன் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் தமிழில் கொஞ்சம் பேசுகிறேன், அப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு சில கருத்துக்கள் மட்டும். குட் ஆஃப்டர்நூன் everybody. I will talk in Tamil for a minute or so, and then I'll switch to English for a minute. இளையோர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த இளையோர் நிகழ்வு மிக மிக முக்கியமானது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேரவை விழாவே வந்து இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிற ஒரு இதை தான் வச்சிருக்கிறாங்க. பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ங்கிறது வந்து நிறவேறி களைவோம் மனித நேயம் காப்போம் அப்படிங்கிற இது வச்சிருக்கிறோம். இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து பேரவை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லி, முக்கியமாக வந்து 2000 முன்னாடியே புறநானூற்றில் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. யாது முறை அவரும் கேள்வின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொன்னது சொல்லியிருக்காரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி. இதுதான் வந்து தமிழர்களுடைய மரபு. அதையே வந்து காக்கிறதுக்காக எப்பவுமே வந்து தமிழர்களும் பேரவையும் தொடர்ந்து செயல்படுவார்கள், செயல்படுவோம். அந்த கருத்தை முன்னிட்டு தான் இந்த மைய கருத்தும். இளையோர் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பேரவைக்கு முக்கியம், ஏன்னா எதிர்காலத்துல நீங்க தான் இந்த பேரவை அப்படிங்கிறத நடத்தணும் அப்படிங்கிற விதத்துல இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். தமிழ் மரபு தான் வந்து இந்திய மரபு கூட ஒரு அடிப்படை அப்படிங்கிற கருத்தை நான் இங்க இப்ப பதிவு பண்றேன். நன்றி. ஆங்கிலத்துல அடுத்த சில கருத்துக்கள் சொல்றேன். யூத் ஒன்ஸ் அகைன், திஸ் FeTNA கன்வென்ஷன் that is coming to you through the web has got a central theme, that is niravari kalaivom manidhaneyam kaapom, that is based on Black Lives Matter. What we are saying is, you know, let's just remove this color consciousness, racist behavior, and then let's encourage humanity. That's the central theme of this FeTNA. 2000 years back, the Tamil poet Kanyan Pongudanar said, all terms are mine and all born things are equal. All human beings are equal. The same way Thiruvalluvar said 2000 years back that all living things are born equal. And that says something about the Tamil tradition and the way Tamils perceive humanity. And so, this Black Lives Matter is a theme, that Tamils should support. They've always supported such equality and fraternity, and FeTNA will definitely support any such measures anytime. Also, the youth are the future of the Tamil community here, FeTNA will continue to support the youth activities in all its forms, not just in this convention, in every convention, and even in during other times. So I just want to make sure about this, and I would invite you all to play a bigger role in every FeTNA convention from now on. And I would request you to play a leadership role in many different aspects of this FeTNA convention in the future. Thank you. நன்றி, வணக்கம். Thank you so much. First of all, I want to say thank you all so much for taking the time to attend today.
We are here to have an honest, direct conversation about the Black Lives Matter movement and the history of systemic racism faced by the Black community in this country to this day, and the importance of the Tamil community to not only show solidarity, but to also be an active ally in the fight against racism and anti-Blackness, be it locally, at the state level, nationally, or internally. I, along with some other Tamil youth, will help navigate this discussion. My name is Kavya Sundar, and we also have Navya Sampath Kumar, Iniel Raghuraj, Sibi Jnanasundaram, Jaya Chinnaya, Arif Adiyaman, and others here in this discussion today, including Divya Navaratnam from the organization People for Equality and Relief in Lanka, or PEARL. We would like to mention that none of the things discussed today are the views of FeTNA, but are rather information gathered from research, personal anecdotes, or other sources by today's presenters. Before we begin, we'd like to emphasize that what we will present to you are not novel ideas. Throughout history, Black leaders and civil rights advocates such as Martin Luther King Jr., Malcolm X, Angela Davis, Congressman John Lewis, Michelle Alexander, and countless others have been doing this work for years. We are only following their lead, in addition to following the many young Black activists that are helping lead the movement today. We hope to elevate their voices and discuss how we can be there as allies. We are also not experts, and we are learning along with you all. We understand that many folks on this call may be at different levels of understanding this topic, and that's okay. All we'd like to do is start a conversation in the Tamil American community and reflect on this together. This is just a quick outline of what we'll be covering today. We'll start off by talking about the catalyst for the current protests and going over a few terms that will be important to keep in mind during this presentation. We will then go into the history of Black America and then follow up with the role of the Tamil community in this movement and how we can help. We will then have a Q&A and open discussion during the second half of the event. We welcome any questions, clarifications, and participation as we are going through. Please feel free to comment or ask questions throughout the event in the YouTube Live, Facebook Live, or the Zoom chat box. Some of these topics are very complex and hard to understand, and frankly, hard to talk about completely in a session as brief as this one. We're definitely going to try to address some of these complexities during the discussion. We hope that this presentation serves as a starting point to having more discussions moving forward with our families and our communities. Now I'm going to turn it to Iniel. Nandri Kavya, Vanakkam, and Per Iniel. I'm going to be discussing what has caused such, to quote, sudden attention to the Black Lives Matter in the past couple of months. On May 25th, George Floyd was arrested by Minneapolis police after a call that alleged that Mr. Floyd had paid for his purchase using a counterfeit $20 bill. Mr. Floyd likely did not even know that the bill he had used was a counterfeit one, which itself is an extremely minor crime. He was aggressively pinned to the ground for 8 minutes and 46 seconds by police officer Derek Chauvin, and Floyd eventually lost his life as a result. The murder of George Floyd may have been the catalyst for the huge protests that have erupted across the U.S., but it is definitely not the sole reason. Thousands of Black men and women across the U.S. have been injured and killed by incidents of police brutality. Black people are 2.5 times more likely to be killed by the police compared to white people. Trayvon Martin, Tamir Rice, Eric Gardner, Sandra Bland, Breonna Taylor, George Floyd, and many, many other Black people have been murdered by the police for everyday activities like running, sleeping, holding a cell phone, and wearing a hoodie. The thing is, this disproportionate police brutality is not a new or recent development. As Will Smith put it, racism isn't getting worse, it's getting filmed. And that's why we're having this discussion today. The phrase Black Lives Matter was coined in 2013 by Alicia Garza, Patrice Cullors, and Opal Tometi in response to the acquittal of George Zimmerman, who murdered Trayvon Martin. Black Lives Matter has now evolved into a huge call for action for the movement to dismantle systemic racism towards Black people, not only in law enforcement, but in all its systems at all levels, including healthcare, housing, education, academia, corporate America, and many, many more institutions. Now you're likely wondering, don't all lives matter? I'm going to pass it on to Navya, who will discuss this.
ரொம்ப சரியா சொன்னீங்க இனியா. வணக்கம், என் பேர் நவ்யா. எல்லாரும் இந்த வரிகளை கேட்டிருப்பீங்க. All lives matter. This phrase was coined directly in an effort to discredit the Black Lives Matter movement. Well, how exactly does it do that? In response to that question, I'd like to show this video featuring a segment from ABC 10's anchor Chris Thomas. Let me preface it with a trigger warning. There are a few seconds of graphic images. Welcome back. I wanted to take a moment to answer a viewer email we got tonight. Heidi says, can anyone please tell me what this trend of thinking is all about when a person can't say all lives matter? All lives do matter, don't they? Well, Heidi, of course, all lives are supposed to matter. And given that very truth, that also means Black lives matter. But I have to tell you, it certainly doesn't feel that way. I've worked hard to get here. I went to good schools, got good grades, tried to do good in the world, never been arrested. But it's scary when I read headlines like this in a major newspaper. Getting killed by police, a leading cause of death for young Black men in America. I'm 34 years old, and it doesn't feel like all lives matter when I know I've spent my entire life smiling and doing everything I can to somehow account for the fact that I'm a dark-skinned Black male, to make people feel at ease that I'm not a threat. It doesn't feel like all lives matter when folks who look like me are 2.5 times more likely to be killed by police than white people, according to a study conducted by Rutgers University School of Criminal Justice. Doesn't feel like all lives matter when a man who looks like me can be killed by police over $20. It's beyond disturbing. Please, please, I can't breathe. It doesn't feel like all lives matter when a plea for help is ignored by the very people sworn to protect and serve. And the sad thing is, this is not the first time this has happened. Practically every year it happens again. And so people from all walks of life and all races and backgrounds have joined a movement to remind folks Black lives matter. Responding to that cry for justice, that cry for equality with all lives matter is like saying things are already equal, things are already just, and we know that ain't true. Sure, we've come a long way. I'm here tonight all the way from Birmingham, Alabama, once known as Bombingham, because of the many people who stood up and cried and prayed and marched for a better day. Well, guess what? The march toward better continues in communities all across this country with one simple message: Black Lives Matter. In addition to Mr. Thomas's great explanation, a way to understand this includes using the burning house analogy to demonstrate why calls to suggest all lives matter are unhelpful amidst the current circumstances. If one house in the neighborhood is on fire and the fire department was putting out the fire in that one house, we don't generally respond by saying, "What about my house? Doesn't it matter?" All houses do matter, but this specific house needs help right now. Likewise, calls for all lives matters in this moment have been dismissive, harmful, and deliberately used by many people to discredit the Black Lives Matter movement, at a time when Black lives genuinely are at risk and has been proven by the deaths of George Floyd and many more just like him. நன்றி நவ்யா. இப்ப நான் சில முக்கியமான வார்த்தைகளை பற்றி கதைக்க போறேன். Some key definitions. To begin, I have a task for you. As I elaborate upon the details of racism and prejudice, please type into the YouTube Live comment section or the Zoom chat box any examples of systemic racism that you can think of. While you do that, I'll explain. Racism can exist at numerous levels and manifest in many different ways. It's also important to make a distinction between prejudice and racism. Merriam-Webster's dictionary defines prejudice as a deeply held negative feeling towards a particular group. So for example, if someone has an intense negative feelings about a particular religion, this individual may behave with a particular hostility towards the people of that religion.
The main difference between prejudice and racism is that racism has a power dynamic. In many countries across the world, including the US, this power dynamic usually puts white people at the top and Black people at the bottom. Tamil Americans fall somewhere in the middle of that power structure, and we therefore have the power to be racist towards Black people. Now shifting to implicit biases. Many of us would deny that we are racist in any shape or form. That may be true as far as overt racism goes, but we all, literally all, carry implicit biases of varying severity. These biases are both conscious and subconscious and come about through overt and covert exposure to racist ideas in the many systems that we exist in. These biases then manifest through microaggressions, which are thinly veiled everyday instances of racism, homophobia, xenophobia, and more. So for example, if a Tamil American student is complimented by a professor for speaking great English, even though they were born and brought up here, this is based on an implicit bias that assumes that English is not the student's first language. Implicit biases have also led to disparities in fields like medicine. According to a 2016 study, 40% of first and second year medical students endorsed the belief that Black people's skin is thicker than white people's. And in a meta-analysis, it was found that Black patients were 22% less likely to be prescribed pain medication compared to white patients. These are results of implicit biases, assuming that Black people feel less pain. It's so important that we actively unlearn these biases because, as you can see, they can be extremely harmful. Systemic racism is when policies and institutions utilize the power structure inherent in racism to perpetuate inequality and injustice between racial groups. I'm going to take a second to refer to some of the answers you all have submitted. Yes, poorer health outcomes in Black communities is a good example. Another one is redlining, which will be discussed later in the presentation. Thank you, Anil. This is the next concept I'm going to explain. It's privilege. It's a difficult concept to grasp when first hearing it, but we hope to at least begin the conversation about what it means, especially in the context of this presentation. Privilege is essentially a benefit granted to a particular person or group of people that differentiates them from others who do not have the same benefit. For example, I grew up in Howard County, Maryland. This, in and of itself, is a privilege, as my county generally invests heavily in things like education, which served as a foundation for me and my peers' growth and future success. My friend Unithi and I discussed how we began to understand this idea of privilege during a school activity called the Privilege Walk. She articulated her experience beautifully with me, which I would like to share. She and her classmates were all made to stand in a horizontal line to begin with, and then the facilitator would read a list of privileges. If anyone had experienced a particular privilege, they were to take a step forward. Some examples are: step forward if your family has health insurance. Step forward if you grew up in a two-parent household. Step forward if you are not Black. Step forward if you are white. Step backward if you were ever questioned by the police because they felt you looked suspicious. By the end of this exercise, she was very far forward. She remembers turning around and it hitting her like a train that there were some people who had barely left the starting line. Unithi and I grew up together, and I also remember experiencing something very similar to her in this activity. I want to now turn it over to the next speaker, who will now dive a little deeper into the concept of privilege, Divya. Nandri Kavya. Yen per Divya. Ellorukum vanakkam. I am the advocacy associate at Pearl, and I am a queer Tamil activist, organizer, comedian, and law student based in Queens, New York. So Kavya did a great job explaining privilege, and I just want to mention that when we talk about privilege, we should also recognize that privilege comes in many forms. You can be disadvantaged in one way and privileged in another. For example, I mentioned that I'm a queer Tamil woman. In those ways, I am disadvantaged. But as an educated person born in America, I hold those privileges that people without access to education or born in a developing or underdeveloped country does not have access to. But in America, I have access to capital resources that Black Americans do not have and are continuously denied.
This concept is called intersectionality, the way that different aspects of your personality, of your identity, combine to form different levels of privilege. I've got some examples here on the slideshow about different ways that you can identify your sexuality, your racial identity, your gender, nationality, or disability. Of course, there's so many other ways to identify that aren't included here. Education level, religion, gender identity, caste, etc. It's also important to remember that privilege can change based off where you are, because different countries and locations have different power structures. For example, Chinese Americans may face disadvantages in the West, but in some parts of Asia, they hold power and privileges that come with this identity. So this is to say that being privileged in one way does not erase your disadvantages in another, but vice versa as well. Your disadvantages in one part of your identity do not erase your privilege in another part of your identity. So why is it important to recognize your privilege? It's important because while it's not your fault that you were born with these privileges, you should still recognize them and use them to uplift, advocate for, support, and stand with those who do not hold the same privileges in this fight for justice. This is because social power is granted to those with privilege, while those without privilege are denied the same power to dismantle the systems that oppress them. Specifically in America, Black Americans have faced systemic oppression from day one and continue to face it to this day. They've been ignored when they try to fight for their rights because they don't have power in America as a group. Although as Tamils, we don't have as much privilege and power as white Americans, we do have more privileges than Black Americans and should advocate for them so that we can help them, we can uplift them to achieve equality. Thank you, Divya, for your comments. Journalist Katie Moritz put it really well in an article. Discussions about privilege aren't easy, but that doesn't mean we shouldn't have them. As is the case when people's identities are at stake, it can be hard to talk about. And it's easy to feel personally attacked when it's brought up. The thing is, like Divya said, having privilege doesn't automatically make someone a bad person, nor is it something that we can control. All it means is that you should be paying attention to how your privilege impacts others and making sure you're listening to and allowing space for others who might not be afforded the same benefits you are. Nandri. இது மாதிரியே இன்னும் இரண்டு விஷயங்கள் இந்த பவர் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா பேச போறோம். White supremacy is the belief, keyword belief, that white people are superior to those of all other races and therefore should dominate society. A lot of the systems in our society are built on this very belief and therefore perpetuate systemic racism. Finally, I'd quickly like to discuss whitewashing in the context of history. Whitewashing is the rewriting or censorship of history in a way that covers up vices or exonerate white people throughout history. A quote by Winston Churchill identifies the sentiment of whitewashing quite well. He said, "History will look kindly upon me, for I intend to write it." How whitewashing is present in the way that we learn American history will be touched on in the next section. I'll pass it on to the next speaker to shed light on the true history of Black America. Thank you, Navya. Before we start talking about the history of Black America, I want to show you a video of Malcolm X. you feel, however, that we're making progress in this country? No. I will never say that progress is being made. If you stick a knife in my back 9 inches and pull it out 6 inches, there's no progress. If you pull it all the way out, that's not progress. The progress is healing the wound that's below me. And they haven't even begun to pull a knife out, much less try and heal the wound. They won't even admit the knife is there. It's very hard to understand the current climate of protests or the current oppression of Black people and other minorities in America without truly understanding American history. Unfortunately, most of history we have learned, especially in high school, but also in higher education, has been whitewashed. Not only does this discount centuries of oppression, but it also perpetuates the American myth that if anyone works hard, they can accomplish anything. Growing up partly in the South and also attending college in the South, I saw a lot of this pseudo history or misrepresentation of history in my textbooks, in addition to being recited as facts by my peers. But recently, many of these suppressed historical facts have started to be disseminated widely amongst the US public. I will now be going over a very condensed history of the oppression of Black America.
which many of us have never formally learned in our education systems. I'll go over slavery, the Jim Crow era and segregation, the civil rights movement, and mass incarceration. While colonialism was not the birth of slavery, it was the birthplace of the globalization of slavery and indentured servitude. The 1500s began the age of exploration for Europe. European kingdoms went to different lands to control them using guns and violence, but also more subtle forms of coercion like taxes, loans, food aid, and blackmail. In 1619, the first group of enslaved people from Africa were brought to the colony of Virginia. The cultural and economic foundation, as well as the expansion of the American empire, is rooted in the exploitation of Black people. Rich white plantation and landowners purchased enslaved people to harvest cash crops. Contrary to many textbooks that try to soften the image of slavery, plantation life was not easy. It was brutal and inhumane to the highest degree. During this time, America invaded, which most textbooks refer to as expanded instead of invaded, into the West from their original 13 colonies, violently encroaching on indigenous populations. While we learn of some of these events, like the Trail of Tears, we generally get a whitewashed version focusing on the US's manifest destiny, ignoring the hundreds of massacres of Native people and state-sponsored genocide, a term corroborated by many historians and scholars. The Civil War was covered extensively in my high school courses, where in the mid-1800s, the conversation around abolition became heated. The Confederacy in the South fought to keep slavery, while the North was dedicated in keeping the Union together. Many whitewashed textbooks will try to overplay the Southern viewpoint as a struggle to save the Southern way of life against Northern aggression or the fight to defend states' rights. While these were contributors to the war, they were not the main causes of it. This pseudo-historical ideology, or an active misrepresentation of history, was pushed onto school systems and government institutions by organizations rooted in white supremacy around the First World War, when the last Confederate veterans began to die. A second push in schools and the public was made during the civil rights movement in the 1950s and 1960s. In school, we learn about the Emancipation Proclamation of 1863 that freed all enslaved people in America. It actually did not affect all enslaved people until years later, when the last group of enslaved people were freed by Union Army General Gordon Granger in Galveston, Texas. Juneteenth, a holiday celebrating this event, is completely ignored by non-Black Americans. The freedom of enslaved people led to white Americans finding other methods of oppression and making sure Black Americans did not have equal footing, which led to the Jim Crow era. This era lasted almost 100 years and included government segregation via separate but equal policies for facilities, services, public accommodations, housing, medical care, education, employment, and transportation. Redlining and gerrymandering were two major forms of oppression birthed in this era. Redlining is when federal and local governments, as well as the private sector, identified areas where Black Americans and other minority citizens lived and denied them services based on the area that they lived in. While many reforms have taken place, redlining still exists to this day in other capacities. For example, food deserts, which some scholars refer to as supermarket redlining, are more abundant in minority neighborhoods, according to a Johns Hopkins study from 2014. In places like New York City, especially in Spanish Harlem, where there's over 100,000 people and it's very difficult to get fresh produce. Another example of redlining's effect on predominantly Black versus white communities is seen in the image to the right. Gerrymandering also started in this era, where government officials manipulate the boundaries of constituencies to favor one party or class. Gerrymandering continues to this day by both parties, but tends to mostly disenfranchise minority voters. The civil rights movement, which was birthed during the Jim Crow era, is widely covered in textbooks, but it's another part of history that is completely whitewashed. The focus is on Martin Luther King Jr., and while he is very important, there were numerous activists, freedom fighters, and revolutionaries ignored, such as Bayard Rustin, John Lewis, W.E.B. Du Bois, Joyce Lee, and Angela Davis. Although textbooks do claim that there were some pushback to the civil rights movement, they did not delve deeper into the actual hatred the movement faced. For example, according to a poll in 1968, at the time MLK Jr. was killed, he had a public disapproval rating of nearly 75%. Today, American textbooks and society try to glorify the nonviolence aspect
to continue order and oppression without uprising. This is a tactic used by plenty of oppressive regimes throughout history. I also want to mention this. The Civil Rights Movement and the Civil Rights Act of 1964 led way to the enactment of the Immigration Act of 1965, allowing South Asians like us to immigrate to America. Most of us wouldn't be here without the Civil Rights Movement. The next era of Black oppression started in the 1970s. This era was defined by mass incarceration. Although the Civil Rights Movement was deemed as giving Black and Brown communities equal rights, the Nixon presidency started mass incarceration with the war on drugs. This severely decreased the threshold for criminalization, such as criminalizing recreational drugs, and gave the government excuses to disproportionately police Black neighborhoods with tactics like stop and frisk, used heavily in the NYPD and former Mayor Rudy Giuliani, as well as broken windows policing. These policies are still used today in many cities, but are proven not to decrease crime. In addition, the criminal justice system gives harsher sentences to Black people than their white counterparts for the same crimes, continuing to facilitate the mass incarceration of Black folks, especially Black men. In the past 10 minutes, we have gone through explicit government and social policies that have contributed to the oppression and disenfranchisement of Black people in America. But there are still numerous implicit factors that create a system of fear for minorities. Things like the Confederate flag are deliberately used to intimidate minorities for its ties to white supremacy and hate crimes. We still have discrimination in housing, education, policing, employment, finance, and small businesses. We have voter suppression happening in Black communities to this day. We saw this in Louisville a couple of months ago. And while we have seen some people, corporations, and government organizations take small steps to change some of these inherent biases and practices, we still have a long way to go. Thank you, Sibby. Now I'm going to talk about why should Tamil Americans care and what is our role in racism? Initially, when my friends and I were thinking about how to talk about anti-Blackness within our own community, we weren't sure if it would be appropriate to bring up issues that plague our own people into the conversation, such as colorism, casteism, etc. However, I attended an event with the organization Movement for Black Lives, which included discussions with Asian American and Black activists who brought up the following concept, that the violence that Black people experience here has manifestations connected to white supremacy globally. Thus, they stated how it's important for folks to do work inside their own communities and how they're being impacted by things such as white supremacy, patriarchy, etc. From this place, we can connect issues and build deep ideological alignment so we can truly challenge and dismantle anti-Blackness in our communities and build solidarity with the Black Lives Matter movement. Roman Ella Soninga Kavya, if a model minority myth pati peslam. The term model minority was coined only in the 1960s by sociologist William Peterson. Its definition states that Asian Americans were able to rise to an honorary white status as a model minority. Asian Americans were characterized as a quiet, law-abiding model group who have achieved a higher level of success than the general population through hard work and innate talent. Some are pleased to be model minorities, but we need a discussion of how the rhetoric of Asians as a model race only serves to further divide minorities. There are two main problems with this term. First, it was used to put down and dismiss other minority groups, emphasizing their failings to achieve or assimilate into American or white culture and society. It put Asian Americans on a pedestal, making it seem like other minorities should aspire to be where we are, and that we are good and other groups are bad, pitting us minority groups against one another. The second main problem is that it ignores how we all have different histories and how we came into this country. Many Asian immigrants, excluding those that came here as refugees, are in this country because of choice and by design. Engineers, doctors, business people, IT professionals, influxed into this country in the last several decades after the Immigration Act of 1965 was passed and visas were granted. This is even reflected in current demographics. Indian Americans have the highest median income out of all racial and ethnic groups in the United States. However, in contrast, many Black folks in America are descendants of enslaved people. They were brought here against their will. Thus, the model minority myth is a myth
because it presents racism as a problem that falls on the individual, minimizing the role that structural racism and anti-Blackness continue to play today. This shifts accountability away from the oppressor and to the oppressed. This concept is also linked with the bootstrap theory. Many people in the Tamil community may say that we worked hard, why can't other people? If things are hard in your life, you can pull yourself up with bootstraps. However, this ties to the concept of privilege that was discussed before. Living in the US, many of us don't face systemic racism in the way that many Black folks do. Given that many current systems were built to specifically oppress and disinvest from Black and Indigenous or Native American communities. It's important to understand this in order to challenge some of our own beliefs. We also want to emphasize that this is not representative of all Asian American, Asian and Tamil immigrants. We know that many refugees have come here from places like Sri Lanka, Vietnam, and Cambodia due to war, and they have very different experiences in our country as a result. Now I want to talk about how the model minority concept is applied to day-to-day minority experiences. To recognize these differences in daily minority experiences, further perpetuating the model minority myth, we can look towards this chart. All minorities have worked hard and have doubtlessly been through a lot to travel to America, find jobs, raise families, and more. However, just because we have faced oppression or discrimination, hardships to be where we are today, or just because we aren't white, doesn't automatically exempt us from experiencing privileges. I believe that we are all privileged in one facet or another, and we all need to recognize it and decide how to most effectively use our privilege to uplift the Black Lives Matter movement. We can see this more clearly as people tend to let out a slight surprise that a Black student did something really well, like going off to medical school, and assume that it was only because of policies such as affirmative action. But achievement is viewed as normal for South Asian Americans, and people are actually surprised to find that a student didn't perform as well on a test or assignment, especially due to model minority expectations. Black individuals are watched closely or are followed around by security guards or a clerk because their race apparently fuels suspicion. But for South Asian Americans and other minority groups, skin color isn't perceived as a threat. When a child hangs out with their Black friends, some parents think that their child is going to be influenced poorly, in contrast to South Asian Americans being a better influence on their children. Some employers view a Black person's job application poorly, thinking that their race is a deterrent to success in the job. But for South Asian Americans, race is not a deterrent and can sometimes even yield an advantage over other groups due to the model minority myth portraying them as intelligent, hardworking, and successful. Inyo defined microaggressions earlier, but I wanted to dig a little deeper. I want to acknowledge that we as Tamils have experienced race-based microaggressions and prejudice from other groups, minority communities, and more. In this country, we have all been subject to prejudice in one way or another. I myself can say that occasional insensitive comments have unfortunately become a normalized part of my life and that of many other South Asians. However, activist Fiona Arba put it beautifully, and I want to paraphrase her words. Although we recognize those experiences and should not dismiss them, we should continue the conversation, talk about, create a space, and try to understand where these practices of harm come from. It's about power, hierarchies, othering, and dehumanizing others. The same way that we don't want to be dehumanized by other people for our background, race, culture, accents, or other things, we don't want to dehumanize others as well. This is important to recognize because even though we experience microaggressions, we also exist in a power structure in America where we have the ability to be microaggressive against other groups of people because of our implicit biases. And it's important to recognize and try to dismantle it. If someone flinches and clutches their purse when a Black person walks by them, those actions or microaggressions are based on racial stereotypes and implicit biases that Black people may steal from us. And the thing is, people notice. I have heard a Black acquaintance state how she knew exactly when people were talking about her and her family in different languages. We need to be mindful of the words that we use, understand where microaggressions come from, and avoid them to the best of our abilities. I do want to mention one more thing.
the N-word. It's not a microaggression, but a racial slur. And there are young South Asian men and women who still use it, sometimes even in casual conversation with each other. It's not okay to use the N-word, and this may not even be something that parents know is used by their children, but it happens, and I just wanted to mention it. Nandri Navya, before I get started on the next topic of how anti-Blackness is perpetuated in our community, I would like to give a pop culture reference. On the left, you see a picture of Andre 3000 from the hip-hop group Outkast wearing this outfit that says, "Across cultures, darker people suffer most." Why? The statement is true and self-explanatory, and I don't even need to say much about it. This is what colorism is. Across the world, including America, and very much so in the rest of South Asia, fairness or whiteness is automatically equated with positive virtues, pureness, and beauty, and people are treated differently as a result. Despite the effects and hierarchies it creates within our community, it is inherently linked with anti-Blackness. Some of us may not think we overtly assume dark is bad, but we have been conditioned to even subconsciously value fairer skin just by the environment we live in. For instance, we see fair and lovely advertisements everywhere when visiting South Asia. There is a constant obsession of aspiring to be lighter or whiter. There are even derogatory comments or microaggressions that relatives make about darker skinned people, even within their own families. My cousin happens to be the darkest one in our family, and some of my own extended family members call him Kaka or Crow. We let these colorist attitudes happen in our community almost every day, oftentimes in casual passing, accept it and move on. But we don't really talk about how it's extremely harmful in the way it manifests. Why is it that when my cousin gives birth to a baby girl, the first comment people say about her is, "Everything is perfect about her, but unfortunately she's dark." Or people will say, "She's not only dark, she's pitch dark," undakarpit, in a very negative way. And these comments don't just stop there. They continue until she grows up, over and over again, by her family and people in her community. This can manifest as internalized racism, where people automatically can feel that because they are darker skinned, they are lesser than. Colorism is a bit more complicated in the Tamil community, especially in the context of the rest of South Asia. Tamil culture tries to celebrate dark skin, but when it does, it tends to be only for men. For instance, in the Tamil movie industry, you see many darker skinned heroes and they are celebrated. Think about the song, Karpadan Yenaka Puducha Kalaru. The song is directed towards a dark skinned male lead. In contrast, lighter skinned actresses are the ones revered and worshiped and almost expected to be in the industry. How many dark skinned female leads do you see? Writer Hamsa Dwani Alagurasamy commented on how colorism in our community is oftentimes tied to misogyny as well, and how women are taught to believe that they will only be valued for their skin color. It's really important to realize the harm colorism causes in both America and abroad, and how it feeds into anti-Blackness and how we need to break out of it. Colorism exists in many communities across the world. However, South Asia's rendition of colorism differs slightly because it's also rooted in caste. Caste has been racialized for a very, very long time. As activist Thane Maurice Soundararajan states, oppressed caste and indigenous people are framed as darker, whereas the ruling castes are classified as light-skinned, as well as racially and spiritually pure. Through such perceptions, there is an active othering of caste-oppressed people to darkness, Blackness, and impurity. And in turn, Black people are ultimately subjected to those binaries as well. Thus, casteist attitudes and privilege are inherently linked with anti-Blackness, and these supremacist structures exist to oppress others. One thing we may not realize is that most Indian immigrants that come to America are coming from a place of privilege. More than 90% of Indian American immigrants are from high or dominant castes. Scheduled castes and tribal folks from India compose about 25% of the population. However, only 1.5% of Indian immigrants in the US are Dalits or members of the lower caste, many of whom have faced discrimination within the Indian community here. Just recently, an article came out about how authorities in California are suing the company Cisco and two of its employees for allegedly discriminating against an Indian engineer because he was Dalit. The data I stated here is referring to India specifically. However, these power structures exist in the Tamil community everywhere.
Us first and second gen kids live in a bubble here. When we go to South Asia, whether it be in India, Sri Lanka, or elsewhere, we're in a bubble there as well. We may see things and accept it as a norm based on the way our communities have acted within these structures for generations. However, it's important to recognize the harm it creates. For instance, when you go back to South Asia, an extended family member may have house help. Where do those power structures or dynamics stem from? Many house help are members of the lower caste community, and the caste system impacts social mobility. In the US and abroad, matrimony websites have existed for many years, and it's common practice to choose skin color or caste preferences. Sites such as Shadi.com only recently announced that it's eliminating skin color preferences due to what recent movements have spurred, such as Black Lives Matter. But many sites still contain those options due to many parents and communities still believing in these structures. Even thinking about where many South Asian last names stem from, many last names designate caste. Although caste names in places like Tamil Nadu are not as commonly used anymore, in America, many dominant castes still use caste names. People my age or younger may not think or know about these things, but these dynamics and perpetuation of casteism still exist, not just in South Asia, but also in America. Although these conversations are uncomfortable, we need to have them, because it does affect anti-Blackness in our communities, and it's necessary we break out of it. A way in which casteism and the struggle of Dalits was connected with the struggle of Black communities was in the 1940s. Ambedkar, who's an architect of the Indian Constitution and one of the most prominent Dalit rights activists, wrote to W.E. Du Bois, a prominent African-American activist. Ambedkar stated that he had been a student of the problems experienced by the Black community, and stated that there's so much similarity between the position of the untouchables in India and of the positions of Black folks in America, that the study of the latter is not only natural, but necessary. Du Bois responded by telling Ambedkar he was familiar with his name and that he had every sympathy with the untouchables of India. Like how the Dalit struggle connected with the struggle of Black communities, I will now turn it over to India to discuss the Elam Thummel struggle's relation to the Black struggle. Nandri Kavya. We're all aware of the oppression that Tamil people and other minorities have faced and continue to face in Sri Lanka. The violence from the Sri Lankan government culminated in a genocide against Tamil people, and we'll never forget that. Elam Thummels know that the authoritarian government of Sri Lanka will continue to oppress and murder innocent Thummels. In a recent New York Times article, a reporter compared the police violence that Black Americans face in the US to the police violence that many minorities face in authoritarian countries, including Sri Lanka as a case study. The article, in a thorough review of the history of police and police violence in the US, notes that police violence exists to uphold the position of the dominant social class. Because it's not explicit, but rather implied in the ways that police are not held accountable for their violence, those in power are able to deny their role in the brutality. In Sri Lanka, we know that the militarization of the Northeast and police and government violence against the Tamils and other minorities is a way for the Sinhala supremacists in the country to hold on to their power. In the US, violent and repressive policing has sent a similar message to the Black Americans and other minority groups who live in poor, heavily policed neighborhoods. Thank you, Divya, for your powerful words. As she stated, the oppression of Black folks is tied to the oppression, police violence, and military violence experienced by many other groups across the world, whether it be Elam Thummels in Sri Lanka, or Dalits, Kashmiris, or Muslims in India. Thus, if we care about any of these issues of oppression or brutality and want to live in a just world, as activist M. Adams put it, we need to recognize that the Black community struggle is our struggle, and that it's all of our obligations and responsibility to challenge anti-Blackness and all forms of oppression and seriously take the calling of Black liberation. Activist Nikita Mitchell explains this concept of collective liberation beautifully, which I would like to quote. "We are told that the issues we face are personal ones. They are unique to our families, to our home, and to our people. Yet the truth is that it isn't. The issue of police killing Black folks is not different from the US government supporting military forces across the country or the world, because it's not personal, it's a collective issue. It will take all of us to undo it and to ensure that we can all live with dignity and humanity."
Thank you, Navya, Kavya, and Divya, for discussing why the Tamil community should care about such issues and the importance of us all coming together to fight for the Black community. With that in mind, many of us are probably wondering, what can we do? How can we help? Nangal in the Natla Tamilakala in Nisela. First of all, it's extremely important to listen to Black activists and organizers. As said before, they've been doing this work for years, and it is key that we follow their lead. It's also important to look inward and educate ourselves on this topic, whether it be reading books or articles, listening to podcasts, or watching documentaries. One great documentary that we recommend is 13th on Netflix. There's a ton of resources out there. We also have some resources that we'll share later. Protesting is also great, but given COVID, it's totally okay to not go to protest right now, as safety comes first. Instead, donate to Black or Indigenous-led organizations dedicated to anti-racism and criminal justice reform. We've also recently seen the impact that petition signing has. A great resource for finding petitions and scripts for phone calls is Ally Wikipedia, which can be accessed at tinyurl.com/BLMforever. Either way, it is important to find your lane and stick to it, whatever it may be. One way to break the cycle of economic imbalance is to support Black-owned businesses. That could mean buying your next lipstick from an online boutique instead of Sephora, or buying books from a Black-owned bookstore rather than Amazon. The next time you have to collaborate with an artist, entrepreneur, or any other profession, consider collaborating with professionals from the Black community. Another thing I can't stress enough is to call and email local representatives. They take notice when an issue is being called about more than once, especially in local politics. Look at your local budgets. How is policing being funded compared to education? There are email templates and phone scripts online that you can refer to, but it's important to do your research on topics first. Another important thing is to vote. An extremely important election is coming up in November. It's not enough to just vote in national elections. We have to vote in local elections as well. The district attorney, sheriff, local circuit judges, and a lot of other local authority are determined by local elections. These individuals play a major role in shaping the criminal justice system and many of the outcomes we care about. We should also start conversations with family and friends about how anti-Blackness exists in our community and the internal biases that form as a result. It takes time to unlearn these biases that are ingrained in us from a young age, but it's important to start having these conversations. One thing to note is that it's never too early to talk to kids about racism. The image on the right exemplifies this. In America, Black parents talk to their children at a young age about how to conduct themselves during a police encounter. Be careful, don't wear a hoodie, don't resist, take your hands out of your pockets. This happens for all Black families, regardless of where they live or who they are. White parents, and for that matter, many South Asian parents in the US, generally don't have to have these conversations with their children, especially when they're young. If Black children at a young age are made aware of their race and how it can become a matter of life or death, it's never too early for parents in our own community to talk about racism. I also want to mention how with the influx of information on social media, it's important to see how we can zoom in and focus on causes we're passionate about. For example, if you're interested in advocating for a more comprehensive US history curriculum, spend time researching existing policies, writing letters, and engaging decision makers in your local education system. Maybe you choose to focus on your own workplace. Think about whether there is equal representation in your workplace. Are hiring practices equitable? What can you do to help improve the workplace in terms of addressing anti-racism? Finally, it's important to realize that this work is about lifelong learning. The solutions to these issues aren't quick ones, and this is not a one and done issue. We have to continue to learn and play our part in helping the cause in any way we can. As activist Mina Harris puts it, we may not be able to do everything, but it's important for all of us to do something. Nandri Neal. Before we get to the Q&A and discussion, we want to end with this. This picture shows a sign being held up during a protest that says, "Respect Black lives like you respect Black culture." This statement touches on an important point. So much of mainstream American and global culture directly came from Black culture. Many Tamils and South Asians engage in Black culture on the norm, whether it be copying style, listening to rap, watching a Hollywood movie with a dance sequence inspired by hip hop,
or using lingo originating from the Black community. In addition to culture, many of us respect, engage with, and celebrate other immense contributions made by the African-American community to our country and the world daily. In leadership, literature, science, art, music, education, activism, and global movements. But what we often forget is that without the Black and Indigenous communities' activism and fight for civil rights for hundreds of years, many minority communities would not be here, including us, like Sibi mentioned. What we see now is not a Black or white issue. It's our nation's issue. We need to join the Black community and fight with them side by side. Their fight is ultimately our fight. As Hasan Minhaj says so eloquently, America's story didn't start when we South Asians got here. When we became American citizens, we don't just get to own the country's excellence. We have to own its failures. That's the deal. We hope this presentation sheds some light and starts the conversation on how it's not enough to be simply not racist and remain silent. We have to be actively anti-racist. We hope we can all come together to learn, grow, build solidarity with our Black community, and keep working towards dismantling the oppressive systems that continue to exist in our society today. Thank you for listening in. We will now move on to the Q&A and discussion, where Jaya will start off with some discussion questions posed to the group and our audience to continue this conversation. Thank you all for that incredibly informative presentation. Vanakkam, my name is Jaya, and I will be moderating the discussion today along with Sibi. So I will pose some pre-written questions to the group as well as questions from the audience. So please continue to add comments or questions in the Zoom chat box, the YouTube Live comment section, as well as the Facebook Live comment section. Everyone on the Zoom call will be muted during this portion. So please use the raise hand feature by clicking participant raise hand when you want to answer or participate in the discussion, and Sibi will unmute you. So at that time, you can introduce yourself and say your pronouns if you'd like. We as a group also want to encourage everyone to express their points of view as long as we are engaging with each other and in a respectful and kind manner. And if there's an influx of comments, we may not be able to acknowledge everything. So we apologize for that, but we will do our best. Okay, so we can get started with our first question, which was sent in by Vignesh Subramanian. So the question is, how do we bring up the conversation of anti-Blackness and institutional racism in conservative households? Okay, so Navya, I will pass this on to you. Hi, so I guess we can all agree that advocacy does start in the household. I think some really important things that we can do is just to casually mention the events that are occurring to your family, to try to draw attention to it. Tell them that you're open to clarifying things, listening to their viewpoints and more. I know it can be difficult, especially in a conservative environment, but keep in mind that starting these conversations don't always need to be a debate or an argumentative style. It's, you know, much more effective and comfortable to talk about these concepts when you acknowledge every single perspective and then respectfully convey your viewpoint. I want to bring up some important resources to help out with this. So my friends and I started an international nonprofit called Operation that manufactures and distributes rape kits or forensic exam packages to India and China, alongside breaking the stigma, the cultural stigma specifically, around many neglected issues, one of those being the Black Lives Matter movement. So our team has put together a lot of conversation starters to mindfully discuss the movement and simple ways to respectfully respond to possible remarks and viewpoints that you might receive when everyone is having these talks. The resources that we're putting out, they're very thorough, and it kind of gives you like an outline on how to have these conversations. If you hear a certain response or a certain scenario that you might encounter during the talks that you're having within your household, it gives you like a really respectful and very simple way to understand it, to, you know, convey the different perspectives. It gives a very nice outline. And I think the best way is just to acknowledge everyone's perspective and just, you know, be mindful that, you know, everyone has gone through a lot, and, you know, being open-minded to this, like these new perspectives, it's definitely like, you know, a new thing, and we need to be mindful of that.
The other links have terms to help you navigate the conversation better with friends and family, because a lot of people are scared to say the wrong things, or they just simply want to learn more about the terminology. And the last link has many call scripts, petition links, donation links, and many other resources in a very condensed and simple format. So I feel like this would help you navigate conversations, start them, and just, you know, have them in general. I think that's very helpful. Thank you, Navya. That was awesome. I think having very concrete resources is helpful. So thank you for sharing that. And I also think you guys sort of mentioned this before, but showing whether it's documentaries or articles. So instead of you sort of providing the information, kind of providing those resources to the people that you're having that discussion with and allowing them to form their own opinions through that. Anybody else want to share? If not, we can move on to the next question. Okay. So our second question, with younger as well as older people, a lot of us are receiving chain messages, say in WhatsApp groups, or a lot of information through social media. And many of these things don't necessarily have context to it. So how have people been able to sort through that influx of information and figure out what's true and what isn't? Okay, Arif. So with me particularly, you know, when in relation to the Black Liberation Movement, the biggest source that I try to consume for my information involves what the local grassroots Black Lives Matter movement folks are working on. And, you know, people that have been, you know, fighting the fight for Black liberation before it had gained so much mainstream attention. And, you know, really just kind of pivoting my news source around what's happening locally allows me to contextualize what I might be hearing on WhatsApp and the overwhelming viewpoints that we might be hearing. And I think it's really important to really able to dissect the information, because, you know, we might just get things thrown at us from all different points. And I think it's really important, especially for us as the younger generation that understand the culture, who have our foot, you know, 1 foot in the Tamil culture that we grew up in, and the other foot in the kind of like understanding that we might have, is really important for us to kind of dissect this information and really, like, you know, in relation to the first discussion point, go back to our parents and be able to use that as the, you know, right information to share with them. So I'd love to hear your guys' thoughts on how you guys are, you know, consuming information. I definitely think I agree with you going to the direct grassroots Black activists that have been doing this work for so long to kind of get to the core of that information. Anybody else want to share? Those are really great points. Thank you. I can say something. Going off of what Arif said, I do want to talk about how we need to demystify certain terms. So when there is an influx of information, especially on WhatsApp videos, you hear certain terms and you kind of straight up just believe the literal definition of the term. So things such as abolish or defund or reform. But I think it's really important to dive deep and figure out what exactly those terms mean in the context of the social movements that we're seeing. Because I feel like people see those terms and then they automatically assume something and then form, form opinions that may not be based on the realities of what those terms mean. So I just think we really need to be conscious of what we read and just really look up and do our research on, you know, the information that we're getting before we form opinions about it. Yeah, absolutely. I do think the research portion of it, like us getting information from social media or WhatsApp, those are like little sound bites of things, but taking the time to read an entire book or
you know, watching a documentary, those are things that'll give you broader context, even though it might take longer and take a little bit more long-term dedication. Okay. So I can jump to some questions that we're getting from. So another question that was from Zoom. Can we talk about the overlap of white supremacy and Brahmin supremacy and possibly suggest some readings on this issue? Kavya. So I'm still learning about this topic more and more each day. And I think one source that I've loved is Equality Labs. I think they really dive deep into this issue. They have many excellent activists on there. Recently, they actually hosted I think it was a call or a session, like a live Facebook session with a prominent African-American activist, a Dalit activist from India, as well as a Shidi activist from Pakistan. And it was a very informative conversation. I was able to listen into some of it, and I feel like they do a lot of great work. So definitely check out Equality Labs. Thanks, Kavya. I can chime in as well. Equality Labs is a great resource. Arif? I was just gonna say, like, you know, for a lot of us, kids that are Americanized and you know, grew up in the Western world, I think our parents are great resources. And if you can really tune into them and see what type of obstacles they had to overcome to get to where they're at, that'll give a lot of context to you know, our upbringing and roots. So, for me, in terms of really understanding the caste issue and its relation to Brahmin supremacy, I was able to really see the parallels of the Black lives, the Black versus the non-Black perspective in America, really just through their observations and their upbringing. So I'd encourage all of us young people to really, you know, talk to our parents about it and, you know, and maybe even our grandparents if we're lucky enough to talk to them. Absolutely, to draw those parallels. Yeah. Varuna? Yes. Hi. First of all, thank you so much for having this talk. It really makes me happy that I'm able to find a community of like-minded individuals. I'll keep it short. One of the reasons I asked that question, and I did attend the Equality Labs' talk, and I think one of the things that, you know, coming as an immigrant from Chennai that I've realized is, you know, before I want to get into, and it's important to, for me to, I go to a lot of the protests, and, you know, doing anti-racist work, I think that there has to be a lot of work on our part to understand, me being a Brahmin, is to sort of understand the privileges that I carry through as a Brahmin. Yes, okay. Okay, I didn't know that I was on video. Oh, hi. Yes. So I, like I was saying, one of the things that I've been reading a lot about Brahmin supremacy and, you know, the Brahmin patriarchy and how they like police women and how they police, especially how violence towards women from lower castes, I'd say like Adivasi and Dalit communities are normalized. And another thing that I also really was hoping that we could also like maybe discuss about somewhere in the future is, so I have an MD and an MPH. And I work a lot in reproductive health. And I think that colonizers, I think, have effectively colonized a lot of the countries, especially the US. There's been a lot of reproductive oppression and slave breeding in the African-American community that I don't think that a lot of Indian people from India are aware of. That's something that, so we can get access to contraceptives, but contraceptive and abortion is another form of oppression that a lot of Black communities are facing today. So I just wanted to bring up that point too. Thank you so much. Really appreciate it. And thank you for that question. Okay, I can add in too. Yeah, just to add on to what Verna said, I think it's a difficult topic for a lot of people
in America, especially people who grew up here, mainly because a lot of times our parents didn't talk to us about caste, or maybe they did, but they didn't give us a full view of it. And we had to learn it on our own, but then some of our parents did, and if we asked them, they'll be very forthcoming. I think the other thing that's really important is most of us come from dominant castes. I think Kavya said in her presentation, 90% of people are either Brahmin or dominant caste. And only 1% are Dalit. And given that, you know, Dalits are, I think, 20 to 30% of Tamil Nadu's population, you can kind of see the oppression and the just from the fact that they couldn't make it over to America, even though there's reservation systems and all this stuff in India. So it's really hard for us to have it without incorporating them. And I think othering them, they're definitely othered because I don't know what most people's castes are here, but I mean, I don't really know any Dalits. I don't really know Adivasis. I don't know any tribal people. I think that's one of the reasons why we try to stay away from it until we can get the right people to talk about it. If it's just me and, you know, five other people and we're all privileged, I don't think it comes off as genuine too much. But it is good that we're talking about it in the fact that we know our privilege. We know that we came here and we all have privilege. Even if your parents were poor, you still came with privilege because you're not, most likely you're not part of the 1% of the Dalit community that's American. Suresh Kwarlingla, sitting. Thank you, Sibi. Yeah, absolutely. And I think this parallels the BLM talk as well, where you want to have the people who we're talking about in the conversation, a part of the conversation. So yeah, I absolutely agree. So we can move on to another question. So something else we wanted to talk about. So as we all know, many parents in the Tamil community really value education. What have any of you seen in our own educational experiences going through the school system here in the West that you think you've benefited or have not benefited you when it comes to addressing these topics and everything we're talking about? And what do you think facilitates sort of a healthy environment for children to learn about racism or form opinions about these issues? Inil? Yeah, so I think one thing that we definitely touched on during the presentation itself was kind of our pseudo history, or like the whitewash version of things that we learn in school. And I think for me, like, I'm pretty young, I'm still in high school, and I think it's alarming when you realize that you didn't learn things the way that they really were, or the way that it should have been told. But yeah, I think that's also a benefit of our education system, or not education system, but living here, is that we have a lot of resources for ourselves as well. As we were speaking about, there's like a lot of different places that you can teach yourself about the correct way that things, the true way that things happened, and things that were left out of our education in school. But yeah, that's kind of my view on that. Thanks, Anil. Anybody else want to talk about their experiences, thoughts? I think Unathi put a comment in the Zoom chat box saying, to those of you still in high school, have your schools addressed these issues / done anything to change how you're being taught? So kind of going along with what Anil said. Yeah, so I can touch on this if, I think it's only me and Navya, right, that are in high school still. I would say personally, so we've kind of been out of school during this whole thing, obviously. But one thing I do notice is that I'm able to have pretty good conversations with my classmates, but there's nothing that really goes on in terms of like taught by teachers and stuff like that. There is a movement at my school. It's not like my county or like a bigger change up above, but at my own school that we're having a required
a lesson that needs to be taught on Black history during Black History Month, which I thought it's obviously not enough, but it is like a move forward. I don't know if Navia has anything else to say about that. Yeah, just like Iniel said, I mean, we learn about like the civil rights movement every year, they touch upon it every single year, but we kind of hear like this one-sided version of it, right? So like, even though they do like, you know, make the effort to talk about, you know, the abolition of slavery, all this stuff, we do mention it, but we only present like one side of it. And I feel like even if our, in our tests, in like any of our AP tests, any of the tests that we take, it's all of the content, everything is mostly based on that one side. And in order to make change, we're gonna have to make a lot of change, you know, not just changing content, but just how we perceive it, how we apply it. Cause you know, just in general, and I feel like schools do need to make more change. And I feel like because of the Black Lives Matter movement, a lot of schools are trying to make more change after, you know, the protests and things like that. Here in Texas, in like my district and everything, we haven't exactly had any like tangible change happen regarding like what's taught in schools, but I definitely hope that we do in the future because it's very important to address. And it's just crazy to think that we touch on this exact concept, civil rights movement things, every single year, but never have we once mentioned, you know, Juneteenth or something like that. And yeah, I think that's important. Yeah, and so I'm just gonna add one more thing before we move on. Well, two things actually. So first thing I do notice, like in terms of changes with our education system, there is like a movement, at least with some of my own teachers, of them recognizing the gaps and flaws in our history, like my US history teacher, my AP World History teacher. They, when we're discussing things, they add their own things and they give us resources to like, you know, learn more about the topics that are very, very lightly touched in our curriculum. But the second thing I was gonna say is I think also when you recognize or you feel like, I mean, I'm sure everyone understands this at this point, but when you recognize or feel that your education is not, you know, completely covering everything that you should be knowing, I think this also idea of like social responsibility comes in. And like, I found that, you know, there's no age, like you're not too young to learn about and advocate for things. So yeah, that's just kind of my take as a high schooler. Yeah, absolutely. And I like that both of you said it's not about making these small little adjustments. It's sort of an overhaul of how whitewashed all of, you know, our history education really is. Kanmani? So I have one more comment. We'll try to do one more question and then maybe try to wrap up. Sorry, I'm in high school too. And personally at my own school, I haven't seen many changes, but in my district and in the school next to me, there have been kids who made petitions to demand their schools to do better. So even if they're not listening to you, if you just go to administrators and teachers and you talk to them and like they say, oh yeah, that sucks, but they're not doing anything, you can make them listen. And there's been a lot of like anonymous Instagram pages and things coming out because, you know, it's their obligation to work for you. You know, you're not supposed to teach them. They're supposed to teach you and they're supposed to work for you. So if change isn't happening, you can demand it. And eventually from the petitions and everything, the administrators of the school actually had a huge Zoom call with all the kids and they got to converse and like demand things that they wanted. So it was really cool. Thank you. Yeah, and I think that's a great point and a great parallel to sort of what the presenters were emphasizing with local government. So not just focusing on the federal level, but those really smaller things, your local city council, local budget, your school, you have much more of a say in those areas. And so that's a great way to really start and demand change. Absolutely. Okay, so we can do one more question. I'll take one from the YouTube Live. So the question is, how do you react when you hear parents subconsciously show indications of racism or subliminal unintended actions against those in the Black community or from Pakistan? So now those are things that kind of you need to make those choices in real time to be able to react. Iniel? So like one thing I would say is that especially dealing with the South Asian community, like not everybody's parents are the same.
And like, it's hard to give like a blanket method or way of recognizing or calling your parents out on something that you think, if there's like a little bit of indication of racism or prejudice. One thing I think is helpful is when it happens, like not question it, but like recognize that it happens. And like, again, as Navya was saying earlier, it doesn't have to be an argument or a debate or any type of aggressive attack. It can just be a simple question or a discussion. And again, it comes down to your parents, and you know, everybody's parents are different. But yeah, I think it's more about having that healthy conversation and really trying, using empathy and trying to understand where some things are coming from. Thank you. And it's something that could take a lot of practice, for sure. Anybody else? Ari? Yeah, so one comment that I wanted to make was around that's also construed on the same lines of racism, that is not obvious that it is on that same line, is when, you know, people from our own community are looking at this issue and we're looking at it from the perspective of a savior complex, like, hey, here, let me help you. Like, you know, you're in a position, like us being in this privileged position of, you know, being non-Black people of color, you know, even amongst our parents, the ones who might have the best intentions might look at it from the perspective of savior complex. And, you know, I would encourage all of us, especially the viewers, to, you know, really look into what this concept means and, you know, ask yourself questions like, hey, am I helping because it feels good to, am I helping because I'm getting credit, or I'm getting credit for showing that I'm helping? And is it, I'm doing it from a kind of like a branding perspective, or socially, this is the right thing for me to do because others will see that it's the right thing for me to do? Or do you actually do it because this is, you know, basic human rights, and you're another human supporting another human being? So yeah, I'd love to hear your guys' thoughts about it, because even from, you know, my relative standpoint, I had to correct them from, you know, approaching their perspective from not being in the savior mentality. Yeah, I absolutely agree. I think that's something that can be really difficult to check yourself on, because we're sort of raised in that idea of almost like charity, or mm-hmm. trying mm-hmm. your role is separate from the community that you're quote unquote helping, rather than that concept of you're standing alongside them, like collective liberation. And so kind of changing our mindsets, even the way that we talk about things, like you're not doing something for someone else, you're doing something with or alongside another person. Absolutely. So I think we're being asked to wrap up. Wish we could continue this discussion. So Kavya, I'll pass it on to you. Thank you, Jaya. I just want to say that we really just had or formed this event to really begin the conversation about Black Lives Matter, racism, and how we can build solidarity in the Tamil community, like the title says. But we really want everyone to continue this conversation, whether it be talking to your families or communities. We just really encourage you all to do that. I don't know how much more I can say about it, but it's something that's really important, and we're in it for the long haul, so we have to keep that in mind. And I also want to acknowledge there was a comment in the Facebook Live that said, along with the issues faced by Sri Lankan Tamils, their problems faced by Malaysian Tamils and the racism faced there must also be brought to light. That's true in the sense that there are acts of oppression occurring all across the world, and all of them are extremely important to acknowledge, and we must fight for all of them. So we encourage you to bring up those conversations as well when you're discussing this issue. And there are tons of resources out there. I recommend all of you all to look them up, read about it, really do your research about how you can help with Black Lives Matter and some of these other movements. There is a talk happening tomorrow at 2:30 with the organization Pearl, like I mentioned before, that Divya, one of our presenters, is part of. And they're gonna talk about their mission, their work, and
how we can help with the Elam Thabo issue in Sri Lanka. So definitely attend that to really educate yourself about other things that are going on. So yeah, that's it from me. This event is recorded, so you'll have access to it on the FeTNA YouTube page. Thank you all for attending. நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் சுந்தர் குப்புசாமி பேசுறேன் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது 2020 ஆண்டுக்கான பேரவை விழா இணையம் வழியாக உங்கள் அனைவரையும் வந்து அடைந்து கொண்டிருக்கிறது இந்த இப்பொழுது நிகழ்ந்த நிகழ்வு இளையோருக்கான நிகழ்வு பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற அமெரிக்காவில் நடக்கும் போராட்டங்கள் பற்றி இளையோர் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நமது மையக்கருத்தான நிறவெறி களைவோம் மனிதநேயம் காப்போம் என்ற மையக்கருத்தையும் ஒட்டி அந்த இளையோர் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து இந்த மதிய நேர நிகழ்விலே வரப்போவது தமிழ் சங்கங்களின் ஒன்றுகூடல் அமெரிக்காவிலே உள்ள அனைத்து தமிழ் சங்கங்கள் பேரவையின் உறுப்பினர் சங்கங்கள் அவர்களுடைய சிறப்புகள் அவர்களுடைய பணிகள் அவர்களுடைய செயல்பாடுகள் என்று அனைத்தையும் இங்கே கோட்டிட்டு காட்ட இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது பேரவை விழாவிலே சங்கங்களின் சங்கமம் என்ற பெயரிலே அனைத்து சங்கங்களும் கூடி மகிழ்ந்து அங்கே அவர்களுடைய திறமைகளை காட்டி சிறப்பான நிகழ்வுகள் சிறப்பான ஆடல் பாடல் நிகழ்வுகள் நடப்பது வழக்கம் அந்த மரபிலே இங்கே அந்த மாதிரி நிகழ்வுகள் செய்வது உள்ள சிக்கல் அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது நம்ம இந்த COVID-19 கொரோனா காலகட்டத்திலே யாரும் அதிகமாக கூட முடியாது அந்த கூடுவதிலே பல இடர்பாடுகள் உள்ளன அதை ஒட்டியே இந்த நிகழ்வு தமிழ் சங்கங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அந்த சோசியல் டிஸ்டன்சிங் என்ற சமூக விலகலை கடைபிடிக்குமாறு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது பல தமிழ் சங்கங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி இங்கே விளக்கம் கொடுக்க இங்கே இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு பேரவையுடைய துணைத் தலைவர் கால்வெல் வேல்நம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தமிழ்ச்சங்கங்கள் அனைவரும் வந்து சிறப்பாக இங்கே அவருடைய செயல்பாடுகளை சொல்வார்கள் வாருங்கள் கால்வெல் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அழிவு ஆக்கம் தரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சூழல் வந்து இன்னைக்கு இந்த கொரோனா சூழல்ல சங்கங்களின் சங்கமும் விர்ச்சுவல் சங்கமாக இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு என் தோழர் செயற்குழு உறுப்பினர் திரு இளங்கோவன் தங்கவேலு அவர்களை அழைப்பதில் மகிழ்வு நெகிழ்வு வருக இளங்கோவன் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எல்லா அனைவருக்கும் வணக்கம் அப்படியே ரெண்டு பேரையுமே இணைச்சி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்வேஸ் இணைத்து பார்ப்பது மகிழ்வு பிரித்து பார்ப்பது நல்லா இருக்காது இல்லை உங்களை சொல்ல ஆர்கனைசர் கிட்ட சொல்ல நான் ஜூம்ல போடுறவங்க விண்டோ பேனல்ல ரெண்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு பேரவையினுடைய செயற்குழு முடிவெடுத்த உடனே இதுல முதல்ல கை தூக்கினியது நானும் நீங்களும் ரெண்டு பேரும் அந்த வகையில வாய்ப்பு கொடுத்த முதல் பேரவைக்கு நன்றி வணக்கம் ஒரு மாறுதட்டி சொல்லலாம் ஒன்னு வந்து
முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது தமிழ் தாய்க்கு. தமிழே, என்னை ஈன்ற தாயே, என் வாழ்வே அமிழ்தே, அடி போற்றினேன். என்னுடைய இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தொல்காப்பியரும் திருவள்ளுவரும், தமிழின் உயிர் தொல்காப்பியம், தமிழின் உயிர் திருக்குறள், இந்த இரண்டும் வாழ்க்கையில் இரண்டு கண்களாக பார்த்துட்ருக்கோம். தமிழ் தாய், தந்தை, இவங்க இருவரும் எனக்கு ரொம்ப ஒரு இரு கண்களாகவும் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். அந்த வகையில் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு அவர்களுக்கு அனைவருக்கும், தமிழ் தாய்க்கும் தந்தைக்கும் முதல் கண் நன்றியை தெரிவித்து, பேரவைக்கு நன்றியை தெரிவித்து இவ்விழாவினை துவக்குகிறோம். இளங்கோவன் ஐயா, நீங்கள் வாங்களேன், ஸ்பிட் பண்ண முடியுமா கேமராவை ரெண்டு பேரும், இல்லை இப்படியே தான் நம்ம பேசிக்க முடியுமா? ரெண்டு பேரும் கேமரால வர முடியல இளங்கோ கால் வலையா, அவங்க நீங்க யார் பேசுறீங்களோ அவங்கள ஸ்பாட் பண்ணிடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது எப்படிங்கிறத ஒத்துமை பார்த்துக்கிறதுக்காக தான் கேட்டோம். நன்றி, மன்னிக்கணும். அதாவதுங்க, இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விழாவினை குறுகிய காலகட்டத்தில் பேரவையினுடைய அமைப்பு, அதற்கு முழுக்க முழுக்க ஒத்துழைத்து கொண்டிருக்கும் இந்த அமெரிக்க தமிழ் வானொலி, ஆறுமுகம், கனகலட்சுமி இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ தடைகளுக்கு மத்தியில் இந்த ஒரு நிறைவு. இளங்கோவனே, நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க இந்த விழா. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து மிக குறுகிய காலத்துல செய்யறதுக்காக பேரவை கேட்டுக்கொண்ட பொழுது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த அருவி ஆசிரியராகவும் நான் இருக்கிறதுனால ஒரு ஒரு சங்கங்களையும் நாம் தொடர்பு கொண்டு அவங்களை தொந்தரவு பண்ணி கட்டுரைகள் வாங்கி போடுறதுன்றது சிரமம் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதையே வந்து நாம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாடாக கொண்டு இந்த சங்கங்களை மீண்டும் தொடர்பு கொண்டு அவர்களை இந்த கட்டுரைகளை வாங்கி அதை தொகுத்து இங்கே வெளியிடுவதில் மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா வந்து சங்கங்களை தொடர்பு கொள்வதை போல மகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் வந்து பேரவைக்கு பாலம், அவர்கள் தான் பேரவையினுடைய தூண்கள். ஸோ அவர்களுடைய சாதனைகளையும் அவர்கள் சந்திக்கின்ற சவால்களையும் அவர்கள் வந்து இளைஞர்களை சங்க நடவடிக்கைகள் கொண்டு வருவதற்காக செய்து கொண்டிருக்கின்ற பல திட்டங்களையும் எல்லோருக்கும் கொணர வேண்டும் என்ற ஒரு ஒரு முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றிங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. வந்து இளங்கோவன் ஐயா வந்து ரொம்ப தன்னடக்கமா பேசுறாரு. ஏன்னா அருவி அது வந்து ஒவ்வொரு காலாண்டும் இதை வெளியிட்டு இருக்கோம். 59 தமிழ்ச் சங்கங்கள் இணைந்திருக்கக்கூடிய கொடை அமைப்பு தான் பேரவை. இந்த 59 தமிழ்ச் சங்கங்கள்ல சங்கங்களின் சங்கமம் நிகழ்ச்சி பேரவையினுடைய முத்தாய்ப்பு நிகழ்ச்சியா சிறப்பா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆடி மகிழக்கூடிய ஒரு தருணம் அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை வச்சுட்டு இந்த மாதிரி எங்களை இணையத்துல கொண்டு வந்து உங்ககிட்ட எப்படி இணைச்சி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு சவாலை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு தான் வெள்ளி உருகி நீர்வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி உருகி விடுதுகள் போல் வரக்கூடிய அந்த அருவி நாளிதழை திறன்பட நடத்தி கொண்டிருக்கும் இளங்கோவன் தங்கவேலு அவர்கள் அணியினுடைய ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் இதற்கு முக்கிய அவசியம் என்று அவரை இழுத்து இணைத்து இந்த நிகழ்வை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு கொடை அமைப்பில் ஒரு நிழல் இருக்க வேண்டியது, அது யார், ஒரு மனிதனாக இருக்கலாம், தனி மனிதனாக இருக்கலாம், தமிழ் சங்கங்களாக இருக்கலாம், ஒரு கூட்டமைப்பாக இருக்கலாம். வட அமெரிக்காவினுடைய கொடையில் கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இந்த 59 தமிழ்ச் சங்கங்கள் இருந்தும் இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விழாவை எடுத்து பாருங்க, அந்த குழந்தைகளினுடைய உணர்வு, அவர்கள் உண்மையிலேயே வருங்கால தூண்கள் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா விழிப்புணர்வோட சிறப்பா நடத்தி கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு புத்துணர்வும் புதிய உணர்வும் வருவது நமக்கு அனைவருக்குமே மகிழ்வு. அவர்களுக்கு, அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து பங்கு பெற்றவர்களுக்கும் ஒரு வாழ்த்து. இளையோர்களுக்கு, குழந்தைகள்னு சொன்னா அடிக்கவே வந்துடுவாங்க, அவர்கள் இளையோர்கள், அதனால
அந்த இளையோழர்கள் வந்து எவ்வளவு சிறப்பாக பண்ணதுக்கு காரணம் வந்து உங்கள் ஒவ்வொருவர் தமிழ்ச்சங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒரு நிமிட நேரத்திலிருந்து ஒரு நாள் முழுவதுமாக உங்களுடைய நேரத்தை தமிழ் தாய்க்காக ஒதுக்கி பொதுமக்களுக்காக இணைத்து அனைவரையும் ஒருங்கிணைக்கும் உங்கள் ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களினுடைய சேவைகளுக்கு பொற்பாதங்களுக்கு தமிழ்தாய் பூ பாதங்களாக உங்களுக்கு காணிக்கையாக உங்கள் மலர்களை தூவி வரவேற்கிறோம். முதலில் நாங்கள் ஒரு குடையமைப்பில் இத்தனை தமிழ்ச்சங்கங்கள் இணைந்து இருக்கிறது. உலகிலேயே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தனித்துவம். அந்த தனித்துவத்தில் இப்போ ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களும் தங்களால் இயன்ற நேரத்தில் வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு செல்வத்தை ஈட்டிக்கிட்டு தொப்புள் கொடி விரவில் இருக்கக்கூடிய தாயகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் இணைத்துக்கிட்டு நம்மளுடைய குடும்பத்தையும் எல்லாம் பார்த்து இதையெல்லாம் முடித்து தாண்டி வந்து பொது வாழ்க்கையில் உங்களுடைய நேரத்தை முழுமையாக உபயோகப்படுத்தி தமிழ் பள்ளிகளாகட்டும் தமிழ் சங்கங்களாகட்டும் உங்களுடைய ஒவ்வொருவரினுடைய நேரம் உழைப்பு அதுதான் வந்து உங்களுடைய தனித்துவம். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கால வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தமிழ்ச்சங்கங்கள்ல இருந்து ஒரு தமிழ் பேசாத இந்தியர்களிடம் தமிழை கொண்டு செல்ல வேண்டிய கடமை, தமிழ் பேச வைக்க வேண்டிய குழந்தைகளுக்கு தமிழ் பேச வைக்க வேண்டிய கடமை, புலம்பெயர்ந்த ஊரில் நாம் தமிழர்கள் என்ற அடையாளத்தை வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு தலைமுறைக்கு பின்னோங்கி போகாம 3000 ஆண்டுகளுக்கு முன்னோடி போகக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து தமிழ்தாய். அந்த தமிழ்தாயோட தமிழ்தாயினுடைய பதிவுகளை அறிவுகளை இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த தமிழ்ச்சங்கங்களினுடைய இணைப்பு, யாரு எந்த தமிழ்ச்சங்கம் தன்னை வழி நெறிப்படுத்தி எப்படி எடுத்து சாதனைகளை சந்திச்சு அந்த சாதனைகளை வந்து இன்னும் வந்து அடுத்து வரக்கூடிய வளர்ந்து வர தமிழ்ச்சங்கங்களுக்கு இன்னும் வளர்ச்சியை உருவாக்கி இணைப்பதற்கு ஒரு பாலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் பார்த்து கற்றறிய தலைசிறந்த பணிசாற்றி கொண்டிருக்கும் தமிழ்ச்சங்கங்களிலிருந்து நாம் எடுத்து பேரவையை வளப்படுத்தி அனைவருக்கும் ஒன்றுபட செய்ய வேண்டிய இந்த தருணத்தில் அழிவு இந்த கொரோனாவினுடைய கோவிட்-19 அழிவு ஆக்கத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமைவதில் மிகவும் சிறப்பாக நினைக்கிறோம். அதனால ஐயா நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாமா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போயிடலாங்க ஐயா. முதல்ல நம்ம வந்து இன்னைக்கு அழைக்க வேண்டியவர்கள் மிச்சிகன் தமிழ்ச்சங்கம். வாங்க அபர்ணா கிங்ஸ்லி, அவர் வந்து அரசன் லீன் வராரு அபர்ணாவோட சேர்ந்து. ஆமா, அபர்ணா வந்து மேனாள் தலைவர், கிங்ஸ்லி வந்து இன்னாள் தலைவர். வாங்க ரெண்டு பேரும். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஒரு காணொளியை முதல்ல நாங்க போடுறோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஷேரிங் ரைட்ஸ் கொடுத்துருங்க, நான் பண்ணிடுறேன். இதோ வணக்கம், என்னுடைய பெயர் அபர்ணா ஷீரா. 2019-2020 மிஷிகன் தமிழ் சங்கம் செயற்குழு தலைவர். என்னுடைய பெயர் கிங்ஸ்லி சார்வு. 2020-2021 ஆண்டுக்கான மிஷிகன் தமிழ் சங்க செயற்குழு தலைவர். 1975 வருடம் சில புலம்பெயர்ந்த தமிழர்களால் தொடங்கப்பட்டது மிஷிகன் தமிழ் சங்கம். இது எங்களுடைய 45வது வருடம். இந்த மிஷிகன் தமிழ் மிஷிகன்ல நாங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட 2000 குடும்பத்துக்கு மேல நாங்க இங்க வந்து தன்னார்வ செஞ்சிருக்கோம். எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து 1000 மேல மக்கள் வந்து பங்கேற்கிறாங்க, மகிழ்வித்து செல்கிறார்கள். சில காலமாக நாங்க வந்து தமிழ் பொங்கல் பண்டிகை போது நாங்க வாழை விருந்து கொடுக்குறோம், அது ரொம்ப வரவேற்பட்டிருக்கு. இது அதே மாதிரி இப்போ இந்த கோவிட்-19 இந்த லாக்டவுன் போது நாங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணோம். 20 மேற்பட்ட நிகழ்ச்சிகள் மக்களுடைய மனநலம் பேருவதற்காகவும் உடல்நலம் பேருவதற்காகவும் அவர்களுடைய மதுவிற்குக்காகவும் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணோம். அது மட்டும் இல்லாத சில டொனேஷனும் கலெக்ட் பண்ணி அதை வந்து இங்க இருக்கிற உணவு கொடுத்தோம்.
அப்புறம் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து மாஸ்க் பண்ணாங்க, அதெல்லாருக்கும் எல்லாருக்கும் நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது எங்களுடைய விஷயம் தமிழ்ச்சங்கம் பள்ளிகள் இதை பத்தி சொல்லாம நாங்க இருக்கவே முடியாது. அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு மைல்கல்லால் வருஷம், 10வது வருஷம் முடிகிறது. அது இந்த போன வாரம் வந்து அது தொடர்ந்து 9 வருஷம் மக்கள் பசங்க படிச்சு பட்டம் எடுத்து விட்டாங்க. இது எங்களுடைய மகிழ்ச்சியான தருணம். இதை நாங்க பெட்னாக்கு பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ வந்து விஷயம் தமிழ்ச்சங்கத்தோட இலக்கிய கழகம் அதை பத்தி பேசி சொல்றாரு. மிஷிகன் தமிழ்ச்சங்கம் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பை கடந்த ஆண்டு தோற்றுவித்தார்கள். மிஷிகன் தமிழ்ச்சங்கல்ல இலக்கியத்திற்கான தாகம் பல்வேறு மக்களிடையே பல ஆண்டுகளாக இருந்தது, அனைவரும் அறிந்தது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக தேவை என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். அதை போக்கும் விதமானதான் மிஷிகன் தமிழ்ச்சங்கம் இலக்கிய கழகத்தை தோற்றுவித்து பல்வேறு இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பல்வேறு இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை சென்ற ஆண்டு நடத்தினோம். அவை அனைத்திற்கும் மகுடமாக வேட்பாரி வரலாற்று நாவலை நாங்கள் ஒரு நாடகமாக மேலே வந்துடை முடிவு 50 தன்னார்வலர்களோடு துணை உடல் மேலும் அது மக்களை மிகவும் அறிவித்தது. மக்கள் அனைவரும் தன்னாலே கண்டிப்பாக கூறி கழித்தார்கள் என்று சொல்லலாம். எங்களுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பும் அதிகமாக வரவேற்பு கிடைத்தது. ஆகவே தொடர்ந்து இது போன்ற இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்னும் மக்களுக்கு நிறைய கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த ஆண்டும் திட்டமிட்டிருக்கிறோம். இதை நாங்கள் பெட்னாவில் பகிர்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு விழா 2019-2020 பெட்னா ஆண்டு விழாவில் பங்கேற்று ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இளங்கோவன் ஐயா, நீங்க கிங்ஸ்லிய பத்தி ஏதாவது? அரசன் லீ, கிங்ஸ்லி வந்து நீங்கெல்லாம் நிறைய போன முறை பார்த்தீங்களான்னு தெரியல. சிகாகோ விழாவில் பட்டிமன்றத்தில் வெளுவெளுன்னு வெளுத்தாரு. அவர் வந்து திறமை வந்து அவருக்கு ஒன்று ரெண்டும் கிடையாது, எக்கச்சக்கமான திறமைகள். அவர் வந்து மிஷிகன் தமிழ்ச்சங்க தலைவராக இருப்பது மிக மிக பெருமை. அதே நேரத்தில் வந்து அவர் வந்து அந்த உதவும் கரங்கள் அந்த உதவும் குழுக்கள் இருக்கார் அவர், அந்த பேரவையினுடைய உதவும் கரங்கள் குழுவில். வாழ்த்துக்கள் கிங்ஸ்லி. வாங்க, உங்களுடைய அடுத்த பவர் பாயிண்ட் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, இதுதாங்க எங்களுடைய செயற்குழு. பொதுநலம் சிறப்பாக பொதுநலம் செய்யணும் அப்படின்னு தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அதை நாங்கள் செவ்வனே செய்து முடித்தோம் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சி நாள் முதல் அவரவர் பொறுப்புணர்ந்து அவரவர் செயல்பட்டனர். அடுத்து வருவது பார்த்தீங்கன்னா, இது எங்களுடைய அறங்காவலர் குழு. தக்க சமயத்தில் எங்களுக்கு உதவி புரிந்து மிஷிகன் தமிழ்ச்சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முயல்பவர்கள் இவர்கள். பொறுப்பான தலைமை பொறுப்பு இருப்பதால் இது இந்த ஆண்டு செயல்குழு. இவங்க வந்து அடுத்த புதிய புதிய நிகழ்ச்சிகள் செய்து மிஷிகன் தமிழ்ச்சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கும் பல பெருமையுடனும் மிஷிகன் சங்கத்தை எடுத்து செல்வார்கள் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை. வாழ்த்துக்கள் கிங்ஸ்லி. இது எங்க அடுத்து வருது எங்களோட மிஷிகன் தமிழ்ச்சங்க பள்ளிகள். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 இடத்துல நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். 650 மேற்பட்ட பசங்க படிக்கிறாங்க. 150 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து செயல்படுறாங்க இங்கே. தமிழ் பள்ளிகளில் படிப்பு மட்டும் இல்லாமல் 2500 அதிகமான புத்தகங்கள் வந்து அங்கே லைப்ரரியில் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதை பல பேர் வந்து பயனடைகிறாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் கதை சுரபிங்கிற இதை வந்து நாங்கள் ஆண்டுக்கு ஆண்டு வெளியிடுறோங்க. அதில் குழந்தைகளோட படைப்புகள்லாம் வரும். தமிழ்ச்சங்கத்தினுடைய முப்பெரும் தனித்துவமான சாதனைகள் என்னன்னா, கோவிட் சிச்சுவேஷன்ல நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய உடல்நலம் மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தோம். தமிழ் பள்ளிகள் 10 வெற்றிகரமாக முடித்தது. மேலும் கடந்த ஆண்டு இலக்கிய கழகம் என்ற இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு பிரத்யேக ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி வேள்பாரி நாடகத்தையும் அரங்கேற்றினோம். இந்த காலத்தில் முப்பெரும் தலையாய சமூக சவால்களாக எங்களுக்கு தெரிவது என்னன்னா, இருக்கிற 4000-5000 குடும்பங்களிலே எங்களால் இப்போதைக்கு 1000 குடும்பங்களை மட்டும்தான் ரீச் செய்ய முடிகிறது. என்டையர் கம்யூனிட்டியையும் எப்படி ரீச் செய்வது என்பது தான் எங்களுடைய தலையாய சவால். மேலும் இளையோர்களை எப்படி நாங்கள் ஊக்குவித்து தமிழ்ச்சங்கத்திற்கு கொண்டு வருவது என்பதும் பெரிய சவால். மேலும்
நிறுவனங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பும் பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த வருடம் முதன்முறையாக மிஷிகன் தமிழ்ச்சங்கம் சார்பாக கிட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண போகிறோம். சிறுவர்களுக்கு இளம் வயதிலேயே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அதில் நாங்கள் டீச் பண்ண போகிறோம். தமிழ் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி அதையும் நாங்கள் இளையோர்களை நாங்கள் செய்ய வைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இளையோர்களை கவரும் விதமாக பிரத்யேக நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நிறைய ஏற்பாடு செய்யலான்ட்டு இருக்கிறோம். ஃபெட்னாவிற்கு இந்த வாய்ப்பை மிஷிகன் தமிழ்ச்சங்கத்திற்கு அளித்தமைக்கு நன்றி. பேரவைக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. இப்போ சிறப்பா சொன்னீங்க கிங்ஸ்லி, அந்த இலக்கிய கழகம்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது அது வந்து அதை பத்தி ஒன்று கேட்கலாம் நினைச்சேன். என்ன மாதிரி அதுல வழக்கமா என்ன செய்றீங்க இந்த இலக்கியத்தை வந்து நீங்க பரப்புறதுக்காக? நாங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளாகவே இலக்கியம் சார்ந்து பிரத்யேகமாக நிகழ்ச்சிகள் பண்ணணும் அப்படிங்கிற தேவை மக்கள்கிட்ட இருந்தும் வந்துட்டு இருந்துச்சு, எங்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்கிறதுனால இதுக்கு எங்களுக்கு உள்ள வாலண்டியர்ஸும் ரொம்ப கம்மிங்கிறதுனால இதுக்கு எங்களால் டைம் கொடுக்க முடியலைங்க. ஆனால் போன வருஷம் இதை வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் எடுத்து பண்ணோம். பிரத்யேகமாக இலக்கியத்துக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கோஆர்டினேட்டராக இருந்துட்டு ஒரு ஆளாக நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணோம். எவ்வளோ சின்ன ஈவெண்ட்ஸ், வாராந்திர ஈவெண்ட்ஸா இல்லை மாதாந்திர ஈவெண்ட்ஸா இல்லை எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ண முடியும். வேள்பாரி அப்படிங்கிற 50 பேர் கொண்ட வரலாற்று நாடகத்தையும் வந்து மேடையில் வேள்பாரி ஒரு 50 தன்னார்வலர்களை கொண்டு நாங்கள் மேடையேட்டணும். ஸோ நாங்கள் சின்ன நிகழ்ச்சியிலேருந்து பெரிய நிகழ்ச்சி வரைக்கும் ஒரு டெஸ்ட் பேசிஸில் பண்ணி பார்த்தோம். அதோடய அவுட்கம் என்ன அப்படின்ட்டு நான் வந்து எங்களுடைய அரங்காவலர் குழுவுக்கு கொடுத்தேன்னா, நம்மளால் எல்லாமே முடியும், நமக்கு தேவையான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம நினைத்தால் இதை வந்து ஒரு அமைப்பாக நம்ம செயல்படுத்தினால் கண்டிப்பாக அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு நான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தேன். அதை அவர்கள் ஏற்று இந்த ஆண்டு வந்து அந்த இலக்கிய கழகம்ங்கிற அமைப்புக்கு ஒரு டெடிக்கேட்டடாக 3 கோஆர்டினேட்டர்ஸை அமைக்கிறதுக்கு இப்போ அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு குழுவாக எங்களுடைய செயற்குழு கூட இந்த இலக்கிய கழகமும் இணைந்து பல்வேறு நாடகங்களை நாங்கள் பல்வேறு இலக்கியம் சார்ந்த வாராந்திர மாதாந்திர நிகழ்ச்சிகளை அரங்கேற்றலான் இருக்கிறோம். நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குன்னு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது பொன்னியின் செல்வன் வந்து கடைசியாக வந்த ஒரு சரித்திர நாவல், நண்பர் சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி, அவர் எங்கள் பேரவைக்கு 2018 அழைத்து வந்தோம். அதுக்கப்புறம் அந்த வேள்பாரியினுடைய வீச்சு இன்னும் தாக்கம் நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் நெஞ்சோடி போயிருக்கு. படமாக திரைப்படமாக வர வேண்டியதை நாடகமாக எடுத்த உங்களுக்கு முதல் வாழ்த்துகள். மகிழ்வு, மகிழ்ச்சி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சரித்திர நாவலை எடுத்து ஒர் 50 பேர் சேர்ந்து செஞ்சு வச்சிருக்கீங்க, இதை வந்து எப்படி அடுத்த தங்கங்களுக்கு போய் போட போறீங்க? இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் கடந்த ஆண்டே பேசி கொண்டிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபெட்னாலே கூட இதை நாங்கள் போடுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட நாங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் வந்து அட்லாண்டாவில் நடக்க முடியாததுனால அதை பற்றி எங்களால் தொடர முடியல. எங்கள்கிட்ட வந்து அதற்கான ஸ்கிரிப்ட்ஸும் சரி, நாங்கள் எப்படி வந்து அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விதமான இன்ஃபர்மேஷன், அந்த ப்ராசஸ் நாங்கள் எப்படி எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணோம், ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ்லாம் எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் திரைப்படம் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதோட வீடியோ வந்து யாருக்காவது தேவைன்னா நாங்கள் கூட தரத்துக்கு தயார். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் அதை பப்ளிக்கில் விடலை. ஃபெட்னால போட முடிஞ்சா அதுல போட்டதுக்கு அப்புறம் விடலான்னு நாங்க அதை ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சிருந்தோம். நல்ல திட்டம், நல்ல திட்டம். எங்களுக்கு ஒன்னு பண்ணுங்க, ஒரு 3 நிமிட டீசர் ஒன்று கொடுங்க. கண்டிப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய இணைந்து செயல்பட வேண்டிய பணியா இருக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் வந்து ஒரு மகுடத்துல இருக்க மாணிக்கம் மாதிரி ஒரு சிலர் தான் பண்ண முடியும். அது மிச்சிகன் தமிழ்ச்சங்கத்துக்கு மிக்க நன்றி, வாழ்த்துகள். இன்னொன்று வந்துங்க, பழமை காலத்தில் இன்னைக்கு அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட நியூயார்க்கு, சிக்காகோ, மிச்சிகன், வாஷிங்டன் இந்த 4 இடங்கள்லேயும் மருத்துவர்களும் இந்த இயந்திர பணி செய்த பொறியாளர்களும் பெருசாக பங்கு பெற்று வந்த பழமை வந்து உங்ககிட்ட இருக்குது. இந்த பழமையை தக்க வச்சு இலக்கியத்துக்கும் இணைச்சி இப்படி ஒரு பள்ளிகளை ஒருங்கிணைச்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்க உங்களுடைய தமிழ்ச்சங்கம் இன்னும் பேரவையில் பங்கெடுத்து வட அமெரிக்கா முழுவதும் உங்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்கு உற்ற துணையாக இருப்பது எங்களுடைய பணி. வாங்க இணைந்து செயல்படுவோம். மிக்க மகிழ்ச்சி உங்கள் நேரத்திற்கும் உங்களுடைய பங்கேற்புக்கும். நன்றி ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நாம் அழைப்பது போர்ட்லேண்ட் தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கத்திலிருந்து மீனா மோகன் அழைக்கிறோம். மீனா மோகன் இருக்கீங்களா? ஆ இருக்கேங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க மீனா மோகன். வந்து நான் இந்த கட்டுரைகள் இந்த கேட்டு கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை தொந்தரவு பண்ணும் பொழுது எந்த நேரத்திலையுமே வந்து அவங்க வந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் மிக மிக உதவி செய்து அதை வந்து அனுப்பி வைத்தார்கள். அவருடைய ஆர்வத்துக்கு வந்து அப்படியேங்கப்பா அதை வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கணும், பேசி பார்க்கணும் நீங்கள் அவங்களோட. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் அவங்களோட மறுபடியும் நாம் உரையாடுவோம். ஐயா நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஐயா. வணக்கம். என் பெயர் சுவ காயேந்திரன். போர்ட்லேண்ட் மாநில தமிழ் மன்றம் 2003 சித்திரை திருநாளன்று பல நண்பர்களின் உதவியுடன் தொடங்கி பெற்றது. தமிழ் மன்றம் தமிழ் மக்களுக்காக சிறந்த நிகழ்ச்சிகளை கொடுத்து வருகிறது. எல்லா ஆண்டும் தமிழ் கலாச்சாரத்துடனும் தமிழ் பாரம்பரியத்துடனும் சிறப்பான சித்திரை திருவிழா, வேர்கால விழா, தீபாவளி மற்றும் பொங்கல் விழாக்களை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் மீனா மோகன், போர்ட்லேண்ட் மாநகர தமிழ் மன்ற தலைவராக இந்த வருடம் பொறுப்பேற்றுள்ளேன். ஃபெட்னா அமைப்பின் இணைய கூடல் 2020 தமிழ் விழாவில் கலந்து கொள்ள எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போர்ட்லேண்ட் மாநகர தமிழ் மன்றம் இந்த வருடம் 18 அடியெடுத்து வைக்கிறது. எங்கள் மாமன்றத்தில் சோதனைகளை சாதனைகளாக்க தன்னார்வத்துடன் கைகோர்த்து நிற்கும் எங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இவர்கள். எங்களுடன் தோளோடு தோல் நின்று வழி நடத்தும் கௌரவ இயக்குநர்கள் மற்றும் இயக்குநர்கள் குழு. ஒவ்வொரு ஆண்டும் 4 முக்கியமான விழாக்களை தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரம்பரிய உணவு மற்றும் வாடகை விருந்துடன் சிறப்பாக நடத்தி வருகிறோம். இவை அனைத்திற்கும் மணிமகுடம் சூட்டினார் போல கடந்த வருடம் பொங்கல் திருவிழா கிராமத்து பாணியில் பிரம்மாண்டமான அலங்காரத்துடன் ஐயனார் ஊர்வலம், முளப்பாரி, சிலம்பாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம் மற்றும் பறை இசையுடன் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அடுத்து இளைய தலைமுறையின் பங்கு பற்றி கூற விரும்புகிறோம். GPTM யூத் கிளப் என்ற எங்களின் அமைப்பின் வழியாக 130 மேற்பட்ட இளைய தலைமுறையினர் மன்றப்பணிகள் மட்டுமல்லாது மரம் நடுதல், சமூக தோட்டங்களில் பழங்கள் பறித்து கொடுத்தல், உணவு மற்றும் வீடு இல்லாத வறியவர்களுக்கு நன்கொடை வசூலித்தல், தமிழ், கணிதம், இசை வகுப்புகள் நடத்துதல், சாலை பராமரிப்பு, உணவு வங்கியில் உதவுதல் போன்ற சமுதாய பணிகளில் மிகச்சிறப்பாக வருடம் முழுவதும் தன்னார்வ தொண்டாற்றி வருகின்றனர். அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரசிடென்ஷியல் அவார்ட் என்னும் மிகச்சிறந்த விருதை அவர்களுக்கு பெற்றுத்தந்து அவர்களை பெருமைப்படுத்தி வருகிறோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த ஃபெட்னா அமைப்பின் இந்த இணைய கூடல் 2020 தமிழ் விழா மாபெரும் வெற்றியை அடைய எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். இவ்வளவு அருமையா தமிழ் உச்சரிப்பு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பேசுறது கேட்கறதுக்கு. கால்லையா நீங்க கேள்வி இருக்க? நிறைய கேள்வி இருக்கு, எனக்கும் இருக்கு, அதனால நீங்க முதல்ல முடிச்சிருங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது அந்த ஐயனார் படத்துடன் வாழை விருது, மண் சமையல், மண்பாண்ட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களை கட்டி வச்சிருக்கீங்க. இது எல்லாத்தை விட வந்து பிரசிடென்ஷியல் அவார்டுன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கறது வந்து அதுவே அடுத்த தலைமுறையை கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய வழிங்க. ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த வகையில நீங்க வந்து பேரவையோட கை சேர்த்து பண்ண முடியும் உங்களுக்கு அப்படிங்கறது நினைக்கிறீங்க? அந்த பவர் பாயிண்ட்ல போனா இருக்குமாங்க ஐயா? ஐயா நீங்க குறிப்பா ஏதாவது எந்த வகையில? இல்ல, பவர் பாயிண்ட் அதுலயே வந்துருங்க ஐயா, அது தேவையில்லை. இவங்க கேள்வி மட்டும் நம்ம கேட்கலாம். நன்றி ஐயா. உங்க கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்க எந்த வகையில குறிப்பிட்ட வகையில உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றீங்களோ எங்க போர்ட்லேண்ட் தமிழ் மன்றம் எப்போதும் தயாரா இருக்கு. என்ன மாதிரி கை கோர்க்கணும்னு சொல்லுங்க, நாங்க ரெடியா.
சென்ற ஆண்டு தலைவர் வந்து பேரவையே போர்ட்லேண்ட் பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தாரு. அதனால அந்த மாதிரி பேரவையே உங்க ஊர்ல நடத்துற அளவுக்கு இப்படி ஒரு அய்யனாரையே கொண்டு வந்து வச்சிருக்கும் போது ஏன் அதுல என்ன ஐயம் இருக்கு? உங்களுடைய ஊர்ல நீங்க பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வசதியும் இருக்கு. வருகிற ஆண்டுகளில் இன்னும் சியாட்டல் போர்ட்லேண்ட் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒத்துமையா ஒரு பெரிய ஒரு விழாவா எடுக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய ஆசையும் இருக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம போய் ஒரு தமிழ்ச்சங்கத்துக்கு ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேரவையினுடைய பெரும் எண்ணம். எல்லாரும் இது வந்து ஒரு ஆண்டு ஈராண்டு அல்ல, 33 ஆண்டுகள் எத்துணை குடும்பங்கள் இவ்வளோ பேரும் இணைந்து செயல்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி 2002 இந்த 18 ஆண்டுகளில் இப்படி ஒரு விருச்சிக வளர்ச்சி போர்ட்லேண்டில் இருக்குது அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய தலைநகரம் சேலம். ஆமாங்க ஐயா. ஏன்னா நான் வந்து சேலத்துலேருந்து வந்து அதுக்காக சொல்லுங்க. அதனால வந்து உங்களுக்கும் ஒரு உணை ஒரு இணைப்பு இருக்கும், அதனால சொல்ல வந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுடைய பணி சிறக்கட்டும், உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு இளங்கோவனைய சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பேச பேசதான் தெரியும்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. மீனா கூட இமெயில் ஐடியை பார்த்து உங்களுக்கு மீம்ஸ் மீனான்னு போட்டிருந்தீங்க, அதனால நீங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா நீங்களும் நிறைய பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுடைய தமிழ் பணி தொடரட்டும். இளங்கோவனைய நீங்க உங்ககிட்ட இல்ல ஒரு குறிப்பு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அருவிக்காக கட்டுரைகள் வரும்பொழுது நான் பாக்குறது வந்து இந்த குளிர்காலம் முடிஞ்சு அந்த அடுத்த சித்திரை விழா வரும்பொழுது எல்லாரும் வசந்த விழா சித்திரை திருவிழான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப சிறப்பா வேணில் விழான்னு வச்சு நடத்துறீங்க. அந்த அந்த கேட்கறதுக்கே ரொம்ப அந்த தமிழ்ல அந்த வேணில்ன்ற சொல்லே வந்து மிக அருமையா இருக்கு. வேணில் வேணில் விழான்னு பெயர் வச்சு அவங்க அந்த கொண்டாடுற அந்த ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. அந்த அந்த சுற்றுடரே நல்லா இருக்கு. இளவேணில் அந்த மாதிரி. ஆமா வேணில் வந்து நாங்க இன்னும் இளமையாக்கியோம். ஏன்னா ரொம்ப இளமையான தமிழ் சங்கமாவும் இருக்கு, சிறப்பான பணிகளும் இருக்கு. சொல்லுங்க, மன்னிக்கணும். இல்ல நல்ல நல்லா இருந்தது, அதை பாராட்டணும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து நீங்க பழங்கள் பறித்து கொடுத்தல்ன்றது ஒரு முக்கிய ஒரு வித்தியாசமா இருக்குது. இது வரைக்கும் நானும் அதை கேள்விப்பட்டதில்லை. உங்க சங்கத்துல வந்து அதை குழந்தைகளை வச்சு செஞ்சு கொடுக்குறீங்கன்றது வந்து நல்ல ஒரு செய்தியா தோணுது. மற்ற சங்கங்களும் அதை குறிச்சிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது பயன்படும். மிக நன்றிங்க மீனா, உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய தமிழுக்கும் நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் அழைக்க இருக்கிறது எங்க ஊர்க்காரு, மிசோரி தமிழ்ச்சங்கம், சந்தோஷ் ராதாகிருஷ்ணன். ஐயா இருக்கீங்களா? சந்தோஷ் ராதாகிருஷ்ணன். வணக்கம். வணக்கங்க. இருக்கீங்களா? சந்தோஷ பத்தி சொல்றதுனா நிறைய நான் சொல்லணும். இவர் வந்து ஒரு இளைஞர், ஒரு பெரிய ஆர்வலர், ஒரு துடிப்பாளர். அதே மாதிரி எங்களுக்கு என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா கூட அவர் வந்து இவர் தான் எங்களுக்கு தீர்த்து வைப்பாரு. ஸோ சந்தோஷ் வாங்க, உங்களுடைய சாதனைகளை நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவர் உங்களுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய காணொளியை பார்த்து விடுவோம். இதோ உங்களுக்காக. ஐயா ஒரு சின்ன திருத்தம், போர்ட்லேண்ட் மாநகர தமிழ்ச்சங்கமும் தமிழ் மன்றமும் ஒரு காணொலி கொடுத்திருந்தாங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு வரேன், இருங்க. சொல்லுங்க. போர்ட்லேண்ட் மாநகர தமிழ் மன்றமும் ஒரு காணொலி கொடுத்திருந்தாங்க. அந்த பவர் பாயிண்ட் டெக்ல வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல அப்படின்றதுனால ஒரு சின்ன காணொலி மாதிரி கொடுத்திருந்தாங்க. இருக்குங்களா ஐயா? இருந்தா பிளே பண்ணுங்க, இல்லைன்னா அது என்னுடைய தவறாதான் இருக்கும். ஆமா ஆமா, அதான் நான் பார்த்த இருந்தது, அதனாலதான் கேட்டேன். ஒரு நிமிஷம் போட்டேன். நன்றி. ஒரு நிமிடம் உங்களுடைய மிசோரி தமிழ் சங்கத்துக்கு ஒரு நிமிடம் பின்தள்ளி போறோம். ஒரு நிமிஷம் போட்டேன். Thank you.
நன்றி. நல்லா ரொம்ப அருமையான பணி, சிறப்பாக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய அழைப்பிதழ்கள் எல்லாம் இனிமேல் தமிழில் போடணும். நீங்கள் வந்திருக்கீங்க மீனா, முழுக்க முழுக்க தமிழ் இருக்க வேண்டும் தமிழ் சங்கங்களில். அதை தமிழை விட்டுவிட்டால் சங்கமாகிவிடும். அதனால முடிஞ்சு வரலாம் எங்களுடைய அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. எங்களுக்கும் வந்து தமிழில் கொடுக்கணும்னு தான் விருப்பம். ஏன்னா தமிழ் சங்கம்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம தமிழை வந்து நம்ம எல்லாருக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்த முடியும். இது என்னன்னா தப்பா எடுத்துக்க கூடாது, கொடுத்த நேரம் வந்து ரொம்ப குறைச்சலா இருந்துச்சு. அதனால வந்து உங்ககிட்ட திறமை நிறைய இருக்கு, தமிழ் நல்ல தெளிவு இருக்கு, அறிவு இருக்கு. நீங்கள் நினைத்தால் பண்ண முடியும். இது தவறு சுட்டி காட்டல, வளத்துக்கு வளர்ந்து சேர்க்கிறோம். அது மகிழ்வு நெகிழ்வு, ரைட்டுங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பாங்க. மேற்பட்ட தமிழ் குடும்பங்களை உறுப்பினர்களாக கொண்ட மிசோரி தமிழ் சங்கம் சென்ற ஆண்டு வெள்ளி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியது. தற்போது 26ஆம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த வருட துவக்கத்தில் பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம். தற்போதைய நிலைமையின் சவால்களை எதிர்கொண்டு எங்களுடைய நிர்வாக குழு திட்டமிட்ட பணிகளை செவ்வனே செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இணைய வழி FeTNA-வில் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிசோரி தமிழ் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படியே சந்தோஷ் சொல்லுங்க உங்களுடைய பங்களிப்ப. அப்படியே பின்னாடி ஏதாவது சொல்லணும்னா தனித்துவமா பெருமகிழ்ச்சி அடைகிறது மிசோரி தமிழ் சங்கம். இந்த வருடம் பொங்கல் விழாவில் 300க்கும் மேற்பட்ட தமிழ் பண்ணை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் பாரம்பரிய உறவுடன் இங்கே துவங்கியது. கடந்த 25 வருடத்தில் முதன்முறையாக பசுமை முன்னெடுப்பை துவங்கினோம். அதன்படி ரீசைக்கபிள் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் பயன்படுத்தினோம். தமிழ் பாரம்பரியம் மற்றும் வகைப்படுத்தப்படாத இசை நடனங்கள் அவற்றை ஊக்குவிக்கிறதற்காக ஒவ்வொரு வருடமும் தமிழ் இசை மற்றும் முத்தமிழ் விழா கொண்டாடப்படுகிறது. கோவிட் துவக்க காலத்தில் நமது தமிழ் சமூகத்தின் மருத்துவ விழிப்புணர்வுக்கு பல ஆன்லைன் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கு பல தொண்டு நிறுவனங்கள் மூலம் நாங்கள் கொண்டு சேர்த்தோம். வணக்கம். மிசோரி தமிழ் சங்கம் சார்பாக சாந்தி ஜெயபிரகாஷ். எங்கள் மிசோரி தமிழ் சங்கம் 350 முதல் 400 குடும்பங்களை கொண்ட ஒரு நடத்தல் அமைப்பாகும். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கும் கலைஞர்களின் நிகழ்ச்சிகளை இங்கு நடத்திட நிதி பற்றாக்குறை ஒரு பெரும் சவாலாக இருந்து வருகிறது. அதனால் மிசோரி தமிழ் சங்கம் மற்ற தமிழ் சங்கங்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளோம். தற்போது இருக்கும் சட்டம் ஒழுங்கு முறைப்படி தொண்டு திட்டத்திற்காக நிதி சேர்ப்பதிலும் சரி, அதை விநியோகம் செய்வதிலும் சரி, தமிழ் சங்கம் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறோம். தமிழ் நிகழ்ச்சிகளுக்காக உள்ளூர் தமிழ் திறமைகளை ஊக்குவிப்பதில் தமிழ் சங்கம் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது. அது மாதிரி அடுத்த தலைமுறைகளை தமிழ் தலைமைகளாக உருவாக்குவதில் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். தமிழ் பள்ளி மற்றும் சைவோ, அதாவது தமிழ் சங்கம் யூத் வாலண்டியர் ஆர்கனைசேஷனில் இருக்கும் எக்ஸ்டென்டேஷன் மக்களை தமிழ் சங்கம் விழாக்களில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு தமிழ் பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை உரைத்துள்ளோம். தலைமுறைகளை ஈர்க்கும் திட்டங்களாக சிலம்பம், தமிழ் மரபு இசை உள்ளிட்ட தமிழ் கலைகளை வளர்ப்பதற்காக தமிழ் பள்ளி மூலம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறோம். அவர்களுக்கென ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதன் மூலம் மாணவர்கள் கல்லூரி சேர்க்கை மற்றும் பல ஆற்றல்களை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். நன்றிங்க. முடிவடைங்க. மிக்க சிறப்பு, மிக சிறப்பு. நன்றிங்க. இன்னொரு கோயின்சிடென்ஸ் இருக்குங்க. இளங்கோவன் எங்க ஊருக்காருன்னு சொன்னாரு, அதே மாதிரி ஆல்வெல் நீங்களும் வந்து எங்க ஊருக்காரு தான். நானும் சேலத்துல இருந்து வந்தவன் தாங்க. ஓ, அதையா? சேலத்து சிங்கங்கள் இருக்கும் போங்க. ஆமா, இரண்டு பேரும் எங்க ஊருக்காருங்க சொல்லிடுறது நான் பெருமைப்படுங்க. எங்களுக்கும் மிக ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷம், நீங்க வெள்ளி விழாவை பத்தி குறிப்பிட்டீங்க. ஐயா இருக்கீங்களா? சுந்தர் ஐயா இருக்கீங்களா? பேரவை தலைவர் அவர் வந்திருந்தாரு, அந்த விழாவை சிறப்பித்தாரு. அதற்காக அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானும் அந்த விழாவில் வந்திருந்த சந்தோஷம் பார்த்தேன், மிக அருமையாக இருந்தது.
நிச்சயமா அந்த விழா ரொம்ப சிறப்பா இருந்தது. பேரவை சார்பில் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுல பெருமகிழ்வா இருந்துச்சு. மிசோரி தமிழ் சங்கத்துக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். நன்றி, நன்றிங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. எங்க ஊருக்கார நானே அதிகமா கேள்வி கேட்கக்கூடாது, அதனால நீங்க கேளுங்க ஐயா. நிறைய கேள்வி இருக்கு வச்சிருக்கோம். எப்படி இந்த மாதிரி சின்ன அளவுல இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல பெரிய நிகழ்வுகளை நடத்துறதுல இருக்க சவால்ல எப்படி தாண்டி வந்துட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்க பேரே சந்தோஷம், சந்தோஷத்திலேயே தோஷம் இருக்கு. தோஷத்தை உங்ககிட்ட சந்தோஷம் நல்லா மகிழ்ச்சி ஆயிடும் இல்லைங்களா? அதனால எப்படி அதை சவால எடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பாங்க. சவால்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேரடியா வந்து ஒரு ஒரு கலைக்குழுவை நம்ம வந்து இந்தியால இருந்து நம்ம கொண்டு வரணும்னா ரொம்ப சவாலா இருக்கு. ஆக்சுவலா விசா ப்ராசஸிங் முதற்கொண்டு எல்லாமே கொஞ்சம் சவாலாக தான் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப், அது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. ஸ்பான்சர்ஷிப்ங்கிறது இங்க வந்து மிக குறைவான ஸ்பான்சர்ஷிப், அதாவது ஒரு இந்தியன் அசோசியேஷன் இருக்கிறது. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் ஏதாவது பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு கார்பரேட் லெவல் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ இந்த 20-21 நிர்வாக குழு வந்து நாங்கள் மெயினாக கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப்புக்கு டார்கெட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். எதிர்பார்க்காத விதமாக நமக்கு கோவிட் வந்ததுனால கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குங்க. நாங்கள் நினச்சபடி எதுவுமே செய்ய முடியல. பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிட்டோம், அதுவே ஒரு பெரிய டைம்லி சாதனை சொல்லலாம். பல எங்களுடைய குழு பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள், 30-35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் எங்களுடைய நிர்வாக குழுவில் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு தக்க சமயம் கிடைக்கல. ஹோப்ஃபுல்லி இந்த வருடத்தில் நாங்கள் நிறைய பண்ணுவோம்னு விருப்பப்படுறோம். கோவிட் சீக்கிரமாக போயிடணும்னு பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன். மொத்தம் சின்ன வயசு பசங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க, உங்களுடைய குழுமம் சின்னதுன்னு சொல்றீங்க. ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு டாலர் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஆரம்பிங்க. ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு டாலர் அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்து 365 வந்துடும் ஒரு மாதம் வருஷத்துக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. அதை வந்து அந்த குழந்தைகள்ல, தமிழ் பள்ளிகள்ல இருக்க குழந்தைகள் கிட்ட வந்து ஒரு ஆணித்தனமா சிறுக சேமித்தோம் என்றால் பெரிய விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்னு எடுங்க. ரெண்டாவது இப்ப வந்து பாருங்க, போர்ட்லேண்ட் 800 பேரு, மிச்சிகன் 2000 குடும்பம், இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்க கேன்சஸ் தமிழ் சங்கமும் பெரிய பழமையானது. அந்த ஒரு அனைத்து தலைவர்களையும் இணைச்சு நீங்க பண்ண விழா வந்து அமெரிக்காவிலேயே வந்து ஒரு புது மாதிரியான விழா. அதெல்லாம் வந்து எல்லா தமிழ்ச்சங்கங்களும் இன்னும் அந்த மாதிரி ஒன்று எடுத்து பண்ண வேண்டியது இருக்கு. சிறிய சங்கமாக இருந்தாலும் பெரிய ஒரு வழிகாட்டிய உங்களுடைய பாரம்பரியம் இருக்கு, வெளியில கொண்டு வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான பேரவையை நடத்தினோம், மிக சிறப்பாக நடத்தினோம். அந்த பேரவையில நானும் அந்த கமிட்டிலையும் நானும் இருந்தேன். ஸோ கண்டிப்பா பண்ணுவோம். ஆமா, அதனால வந்து சிறுசு பெருசுங்கிறது அளவுல இல்லை. தமிழ் தாய்க்கு எல்லாரும் குழந்தைகள் தான். நான் அதான் திரும்ப திரும்ப என்னுடைய பங்கு பெற்று வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சேர்ந்து சொல்றவங்க கிட்ட சொல்லுவோம், ஒரு நிமிடம்ங்கிறதோ ஒரு வருடம்ங்கிறதோ ரெண்டும் ஒன்று தான். காலம் நேரம் தமிழ் தாய்க்காக கொடுக்குற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய வெளிச்சம் தெளிவாகும். சேலத்துக்கார தம்பிங்கிறதுனால ஒரு உரிமையாக பேசுறேன். நிச்சயமாக ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு, மிக்க மகிழ்வு. அடுத்தது யாருங்க ஐயா? அடுத்தது உங்க ஊருக்காரங்க ஐயா, நீங்க ஆரம்பிங்க. எங்க ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு எப்படியே எல்லாருமே நம்ம ஊர் ஆளுங்கதான். ஆனா இவங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. சாஸ்தா தமிழ் ஃபவுண்டேஷன், பிளேனோ தமிழ் பள்ளி, 20 ஆண்டுகளாக 2020 கொண்டாடும் எங்களுடைய டல்லஸ் நகருக்கு இரு மாபெரும் இணையர்கள் வாங்க. வேலு அண்ணா, விசால் அக்ஷிகா, ரெண்டு பேரும் வாங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவங்க வேற வேலு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வேலு விசால் அக்ஷி, சாஸ்தா ஃபவுண்டேஷன் தலைவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ரொம்ப 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 மகிழ்ச்சி.
இவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பு முதல்ல ஒரு காணொலியை போட்டுருவோம். காணொலி நிறைய பேசும், ஒரு படம் 1000 எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரே ஒரு நிமிடம், இதோ காணொலி. வணக்கம். சாஸ்திர தமிழ் அறக்கட்டளை 2010 தொடங்கப்பெற்று இன்றோடு 10 பின்னிடும் நேரத்தில் கடந்து வந்த பாதையை அசை போடும் தருணமாக சற்றே திரும்பி பார்க்கிறோம். முதலில் சாஸ்திர தமிழ் அறக்கட்டளையின் தன்னலமற்ற தலைமை குழு உறுப்பினர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். கடந்த 9 வருடந்தோறும் நிதி திரட்டும் விழா நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட $500,000 மேலாக நிதி திரட்டப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. நம்மை வாழ வைக்கும் இந்த பூமியிலும் நலிந்தோரை கை தூக்கிவிட நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த 10 டோனி ராபின்ஸ் அவர்களின் தேங்க்ஸ் கிவிங் பேஸ்கட் பிரிகேட் என்ற அமைப்பின் கீழ் 500 மேற்பட்ட உணவு கூடைகள் வழங்கப்பட்டுள்ளது. எல்லோரையும் போல் எங்களுக்கும் வந்ததே இந்த COVID-19 சோதனை. ஆனால் சோதனையில் கும்புடைத்து சாதனையாக்கிய அனுபவங்கள் இதோ. சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் பிளேனோ தமிழ் பள்ளி 20 முன்னர் தொடங்கப்பட்டது. நேர்முக வகுப்புகள் நடக்க இயலாத சூழ்நிலை வந்த பொழுது ஒரே வாரத்தில் எங்கள் ஆசிரியர் உள்ளிட்ட தன்னார்வலர் குழு தொலைநிலை கற்றல் வழியாக எவ்வாறு பாடங்களை கற்பிக்க முடியும் என்று கண்டறிந்து அதை செவ்வனே செயல்படுத்தி வகுப்புகள், இறுதி தேர்வு, பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் என அனைத்தையும் இணையம் வழி செவ்வனே நடத்தி பள்ளி ஆண்டை இனிதே நிறைவு செய்தோம். பள்ளி இறுதி ஆண்டின் தன்னார்வலர் கூட்டம் கிட்டத்தட்ட 4 இணையம் வழி நடத்தப்பட்டது. எல்லோருக்கும் மன நிறைவை தரும் ஒரு அனுபவமாக இது அமைந்தது. பெற்றோர்கள் தன்னார்வலர்களாக செயல்படுவது என்பது ஒரு புறம் இருக்க, எங்கள் பள்ளியில் தமிழ் பயின்று பட்டம் பெற்ற 18 தன்னார்வலர்களாக இந்த வருடம் எங்களோடு வந்து இணைந்தது பெருமைக்குரிய விஷயம். 13 திருக்குறள் போட்டி நடத்தப்பட்டு ஒரு குரலுக்கு $1 என்ற முறையில் பரிசு தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் 6,000 மேலாக திருக்குறள் ஓதப்பட்டது. வெகு விமர்சையாக நடத்தப்பட்ட போட்டி. ஆனால் இந்த கோவிட் காலத்தில் எவ்வாறு பரிசளிப்பு விழா நடத்துவது என்று யோசித்த பொழுது எங்கள் முன் தெளிந்து வந்தது இணைய வழி மெய்நிகர் பரிசளிப்பு விழா. 70 குழந்தைகளையும் பெரியவர்களையும் கொண்டாடி சிறப்பித்து பாராட்டி பரிசளிப்பு விழாவை செவ்வனே செய்து முடித்தோம். குரல் சூடி உண்மையார், திரு ரவி தமிழ்வாணன், திரு லேனா தமிழ்வாணன், திரு கவிதாசன் எல்லோரும் எங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தைகளை வாழ்த்தி பாராட்டி பேசினார்கள். தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் June 30 அன்று SJF யூத் லீடர்ஷிப் கிளப் என்று ஒரு குழு ஆரம்பித்து நிலை 8 படித்து முடித்த குழந்தைகளை உறுப்பினர்களாக சேர்த்து பல புதிய திட்டங்களை உருவாக்க இருக்கிறோம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் 2020 இணைய விழா இனிதாக நடைபெற சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக அருமை. உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கறது? உங்களுக்கு வேண்டுகோள் தான் வைக்கணும். நாங்க என்னன்னா, 20 தமிழ் பணி, தமிழ் பள்ளி ஆரம்பிச்சு இன்னைக்கு பேரவை 2018 நடத்தும் பொழுது அதுல இருந்த 400 குடும்பங்கள் வந்து பெரிய பங்களிப்பு கொடுத்தாங்க. இந்த 400 குடும்பங்கள்ல சரிபாதி குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க, உருவாக்குனவங்க பிளேனோ தமிழ் பள்ளியில இருந்து ஒரு தொடர் உழைப்புல, ஒரு ஆடியோ வீடியோ லைன்லாம் எங்களுக்கு ஒரு 200 வாலண்டியர்ஸ் பண்ணாங்க. அம்பாசிடர், டெஃப்கான், அந்த மாதிரி அதுல இருந்து வந்தவர்கள்ல பெரும் பகுதி பிளேனோ தமிழ் பள்ளியிலிருந்து வந்த குழுமம். அந்த மாதிரி சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு, தமிழுக்கு, தமிழ் மாணவர்களை உருவாக்கியதில் மட்டும் அவர்களுடைய பங்கு இல்லை, அவர்களுடைய பங்களிப்பு வந்து இந்த மாதிரி பொதுப்பணியில வந்து செயல்படுத்தி ஒரு தலைமை பண்புக்கு எப்படி இருக்கணுங்கிற இலக்கணத்துக்கு எல்லாம் சேர்ந்து பண்ற அளவுக்கு அவர்கள் தகுதி செய்து பண்ணிட்டு இருக்கிறது. கண் கூட பார்த்து அனுபவித்து சொல்லக்கூடிய ஆள் நான். ஒன்று. இரண்டாவது, $1 13 சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனை பேர் $500,000 அசால்ட்டா கொடுத்துருக்காங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, நிறைய நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உதவும் கரங்கள் எல்லா வகையிலையும்.
கடின உழைப்பாளிகள். அவர்கள் இருவர் மட்டுமல்ல, அவர்கள் குடையின் கீழ் இருக்கும் ஒரு பெரிய ஒரு அங்கத்தினர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் அறிவாற்றலும் வளமையும் ஒற்றுமையும் ஒருமையும் அருமையான ஒரு நிகழ்வாக நடத்திட்டு இருக்க அவர்களுக்கு முதல் கண் பேரவையின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலும் நன்றி சொல் பாராட்டுவதிலும் மிக்க மகிழ்வு. குரல் தேனி நிகழ்ச்சியை முழுமையாக எடுத்து நடத்தினாங்க, அது நான் அவங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்ச்சங்கங்களுக்கும் உங்களுடைய $1 ஒரு குரலை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன வகையில் நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம், மற்ற தமிழ்ச்சங்கங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் குடையின் கீழே உங்ககிட்ட அந்த குடையை உங்ககிட்ட கொடுக்குறோம். அது குடையாக மாற்றிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். உங்ககிட்ட கொடுக்குற நானே உங்கள் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப நேரம் மன்னிக்கணும் இளவன். நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த யூத் லீடர்ஷிப் கிளப் இளையோருக்கான அந்த குழுவை வந்து ஆரம்பித்து வந்து தொடங்கி வச்சு நல்ல உரையாற்றி உரையாற்றி ரொம்ப நல்ல சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகள். இளங்கோவனையா, நான் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறது, எனக்கு அவங்க பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா பாத்துட்டு இருக்கிறேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரசல் நான் பாத்துருக்கேன் ஐயா, அவங்க வந்து 2004 செயின்ட் லூயிஸ் ஃபெட்னா விழாவிலே ரொம்ப சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, அப்பொழுதுதான் எனக்கு அவரை தெரியும். ராமன் ஐயா மிக்க வேலு ஐயா மிக்க மகிழ்ச்சி உங்களோட இப்ப பார்த்ததுலயும் சரி, நீங்க அதே மாதிரி இன்னும் அந்த சேவைகள் செஞ்சுட்டே தான் இருக்கிறீங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து செய்யுங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பணும்னா சொல்லுங்கய்யா, இல்லாட்டி அடுத்த காட்சிக்கு போயிடுவோம். இல்ல அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நிறைய பேசிட்டேன் உங்களுக்காக. வந்து இந்த இணைய விழா வந்து ஃபெட்னா ரொம்ப சிறப்பாக முதல் நாள் வெள்ளிக்கிழமையில இருந்து ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்கீங்க. இந்த கோவிட்னால நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா விழாவையும் பார்க்க முடியுது, அதை கன்சியூம் பண்ணிக்க முடியுது. அது வந்து குழந்தைகளுக்கும் எல்லாரும் பாக்குறதுக்கு வசதியா இருக்கு. அதனால உங்கள் அனைவருக்கும் நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், மகிழ்ச்சி. வீடியோ பிளே பண்ணிடலாம். வணக்கம். நான் வேலு செல்லமுத்து, 2020 கென்சாஸ் நகர தமிழ் சங்கத்தின் தலைவர். 2020 மீதி இருக்கும் நாட்களில் எங்களுடன் எஞ்சியிருக்கும் விழாக்களான சுற்றுலா, நலபாக்கம் ஆகிய இரண்டு விழாக்களையும் நடத்துவோம் என்ற நம்பிக்கையுடன் பவர் பாயிண்ட் இருக்காங்க, ரன் பண்ணிடவா? ஆ, பண்ணிடலாம் ஐயா. வணக்கம். கென்சாஸ் தமிழ் சங்கம், 1992 திரு ஞான பிரகாஷம் அவர்களால் தொடங்கப்பட்டது. வருடம் 2020 நிர்வாகக்குழு உறுப்பினர்களாக நானும் என்னுடன் மோகன், ராஜேஷ், காயத்ரி, சுவாதி, காமராஜ், செந்தில் ஆகியோர்கள் இணைந்திருக்கிறார்கள். அறக்காவலர் குழுவாக திருமதி சாந்தி, தலைவராகவும் மெம்பர்களாக நீலகண்டன், சவிதா, இந்திரா, ராஜேஷ், ராஜேந்திரன் ஆகியோர்கள் இணைந்திருக்கிறார்கள். 2020 எங்களுடைய முதல் விழாவான பொங்கல் கொண்டாட்டம், தை திருநாள் வெறு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறைய தமிழ் குடும்பங்கள் எங்களோடு கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள். தன்னார்வ முயற்சியாக நிறைய உதவிகளையும் கென்சாஸ் நகரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சவால்கள் என்று சொல்ல போனால் உலகளாவிய தொற்று, அடுத்தது எங்கள் தம் பெரிய தமிழ் சமூகத்தில் நிகழ்ச்சிகள் நடத்த போதிய இடம் இல்லாதது, குறிப்பாக நலபாகம். எதிர்கால சந்ததியினருக்காக கென்சாஸ் தமிழ் சங்கம் எப்போதும் விடாது சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் பொங்கல் கொண்டாட்டத்தில்
இளைய தலைமுறையினரை எங்களோடு இணைத்து கௌரவித்தோம். குழந்தைகள் பெரியவர்கள் இணைந்து பட்டிமன்றம் நடத்தினார்கள். ஆண்டு இறுதி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும், குறிப்பாக கல்வி, விளையாட்டு, கலாச்சாரம், சேவைகளில் சிறந்து விளங்கும் மாணாக்கர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்குகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழியின் தமிழ் பெருமையினையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக நிகழ்ச்சிகளும், குறிப்பாக ஸ்பெல்லிங் பி கட்டுரைகள் ஆகிய நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ் மொழியை எழுதவும் படிக்கவும் தெரிந்து கொள்ளுமாறு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த கோவிட் பீரியட்ல பேக்யார்ட் கார்டன் அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு எங்க சங்கத்துல இருந்து. சங்கத்துல இருக்கிற மக்கள் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பேக்யார்ட்ல அவங்கவுங்களோட காய்கறிகள் அவங்களே விளைய வச்சு அவங்களே அதை வந்து பயிர் பண்ணி அதை ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணி எல்லாரும் என் தோட்டத்துல இது இருந்துச்சு, என் தோட்டத்துல இது விளைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கன்சாஸ் ஒரு சின்ன ஊரு, குறைந்த மக்கள், பட் எல்லாரும் ஒரு அன்னோன்யமா பழகிட்டு இருக்கோம். அதான் எங்களோட பெரிய பலம். எங்களுக்கு வாக்கு கொடுத்த இந்த ஃபெட்னா அமைப்புக்கு எங்களோட நன்றிகள். மிக்க நன்றிங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிறுசு பெருசுன்னு கணக்கே இல்லைங்க. தொண்டுங்கிறது தாய் தமிழுக்கு பண்றதுங்க. இதுல நம்ம வந்து சிறுசு பெருசுன்னு பார்க்க வேண்டிய எண்ணமே கிடையாது. வேலு, உங்களுடைய பணிகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய கவலை நலவாகத்திலேயே இருக்குங்கிறது மட்டும் உங்க கண்ணிலையும் உங்க பேச்சிலையும் உங்க சோகம் தெரியுது. கவலைப்படாதீங்க, கோவிட் எல்லாம் அகன்றுவிடும், வாழ்க்கை திரும்ப பெறும். அது வளமா இருக்கிறதுக்கு அருமையா காய்கறி தோட்டத்தையே, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸையே நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. பெரிய பணிங்க, வாழ்த்துக்கள். ஆமா, நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இருக்கிற புல்லெல்லாம் எடுத்து போட்டு விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாலாம் பின்னாடி. ரொம்ப ரொம்ப அவர் ஒண்ணு சொன்னார் ஒரு நிகழ்ச்சியை, அது எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல. நலபாகம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து அந்த கேன்சர் சிட்டியில மட்டும்தான் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது என்னன்னா, ஆண்கள் எல்லாம் சேர்ந்து சமையல் செய்து பெண்களுக்கு வழங்குறது. அது ஒரு சங்க நிகழ்ச்சியாகவே அவங்க செய்யறாங்க. அது அந்த கட்டுரைகளை படிக்கும் பொழுதே நமக்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருப்பாங்க. வாழ்த்துக்கள் வேலு, மிக மிக அருமையாக அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறீர்கள். நன்றி. மிக்க நன்றி வேலு. உங்களுடைய பணி தொடரட்டும், இணைந்து செயல்படுவோம். உங்களுடைய அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி. அடுத்தது நீங்க கூப்பிடுங்க. சியாட்டல், சியாட்டல் தமிழ் சங்கம் வருக வருக வருக. இன்னொரு மீனா வருக. மீனா பாண்டியம் இருக்கீங்களா? அவங்க வரத்துக்குள்ள வீடியோ பிளே பண்ணிடுவோமா? ஆ, பண்ணலாங்க. நீங்க வர சொல்லுங்க. Thank you.
அருமை அருமை அருமை. வணக்கம், என் பேர் மீனா. சியாட்டல் தமிழ் சங்கத்துல இருந்து தலைவரா இருக்கேன். நீங்க ஆரம்பிக்கலாங்க மீனா. வணக்கம். சியாட்டல் தமிழ்ச்சங்கம் இந்த வருடம் வெற்றிகரமாக 31வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபெட்னாவில் பங்கேற்பதில் தமிழ்ச்சங்கத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. ஃபெட்னாவிற்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். தமிழ்ச்சங்கம் எல்லா வருஷமும் 4 முக்கிய நிகழ்வுகளை நடத்தும். சியாட்டல் தமிழ்ச்சங்கம் ஒன்று கலக்கல் அப்படிங்கிற தீபாவளி திருநாள், அப்புறம் பொங்கல். இந்த வருடம் ரொம்ப வெற்றிகரமா நாங்க அதை பண்ணோம். வாழையிலை விருந்து மற்றும் கோடை விழாங்கிற பந்தல் ஒண்ணு நடத்துவோம். இந்த வருடம் அதெல்லாம் மத்ததெல்லாம் பண்ண முடியாததுனால ஆன்லைன்லயே என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வகுத்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய பிளான்ஸ் போட்டிருக்கோம். சியாட்டல் தமிழ் சங்கம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கலை நிகழ்ச்சிகள் மூலம் நன்கொடை திரட்டை தமிழகத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி, பள்ளிக்கூடம் சீரமைப்பு மற்றும் பேரிடர் கால நிவாரணங்களை வழங்கி வருகிறது. இந்த கொரோனா காலத்தில் $7,500 மேலாக நன்கொடை அளித்துள்ளது. வீடற்றவர்களுக்கும் மருத்துவத்துறையிற்கும் முக உரை தன்னார்வலர்கள் மூலம் தயாரித்து தரப்பட்டுள்ளது. முதல் நிலை மீட்பு பொறுப்பாளர்களுக்கும் மருத்துவத்துறை மற்றும் வீடு இழந்தோருக்கும் சிறப்பு உணவு அளித்து எங்கள் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடியுள்ளோம். நிகழ்நிலை நிதி திரட்டுதல் மூலம் யோகா, உடற்பயிற்சி, நடனம், குழந்தைகள் மற்றும் பெரியோருக்கு நிகழ்நிலை விளையாட்டுகள், கருத்தரங்கங்கள் போன்றவற்றை பொழுதுபோக்குக்காக நடத்தி சியாட்டல் தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. சியாட்டல் தமிழ்ச்சங்கத்தின் குறிஞ்சி மின்னிதழ் மூலம் குழந்தைகள் பெரியோர்களின் எழுத்து திறனை ஊக்குவிக்கிறது. தினம் ஒரு திருக்குறள்னு ஒரு பிளான் பண்ணி குழந்தைகளோட காணொளியை போட்டு மக்களை மகிழ்விக்கிறது. சவால்கள்னு பார்த்தா எல்லாரும் சொல்ற மாதிரி நிதி திரட்டுதல், ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் தமிழ் அறிஞர்களோ தமிழ் கவிஞர்களோ அமெரிக்காவுக்கு வரும்போது அவங்கள சரியான தகவல்கள் இல்லாததுனால சிறப்பான முறையில கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்க முடியறதில்ல, அவங்கள சிறப்பிக்க முடிவதில்லை என்பது ஒரு பெரிய வருத்தம். ஃபெட்னாவே நீங்க யாராவது இந்த தகவலை எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இளைஞர்களை நன்றாக ஈடுபடுத்த முயற்சி செய்து வருகிறது தமிழ்ச்சங்கம். தமிழ் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், பல நிகழ்ச்சிகள் மூலம் ஈடுபடுத்தி உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களுக்காக இந்த கோடையில் இன்னும் பல திட்டங்கள் வடிவமைக்கப்படுகிறது. தமிழ்ச்சங்கத்தின் இந்த சாதனைகளை உங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சிறப்பு. இளங்கோவனியை நீங்க கேளுங்க, ஏதாவது சொல்லணும்னா. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, அவங்க ரொம்ப அருமையா எல்லாத்தையுமே சிறப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, அவங்க சொன்னதுல வந்து இந்த குழந்தைகளை வைத்து அவர்களுடைய இந்த கோவிட் அனுபவங்களை வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்ததா சொன்னீங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி போச்சு உங்களுக்கு? குழந்தைகள் ரொம்ப விரும்பி எல்லாருமே வீட்டுல அடைஞ்சு கிடந்ததுனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய அவுட்லெட்டா இருந்தது. விளையாடுறதுக்காக ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. லைக் பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி தமிழ்லயே நம்ம இந்த ஈவெண்ட்டை நடத்தினதுனால அவங்களுக்கும் தமிழ்ல குழந்தைங்க பாடுறது பேசுறது கேட்கறதுக்கு நம்ம தமிழ் சமுதாயத்திற்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் அதே சமயம் நம்ம டைமை வந்து நல்ல விதத்துல பயன்படுத்தின மாதிரியும் மகிழ்ந்தாங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க மீனா. நீங்க என்ன இருந்தா கேளுங்க ஐயா. ஐயா, ஒன்னு கேட்கணும். சியாட்டல்ல இருந்து நிறைய பேர் இடம் மாதிரி வந்துட்டு இருக்காங்க.
ஏற்கனவே கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷன்ல வேற டாலஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இங்க கூட செந்திலின்னு ஒருத்தர் அங்கிருந்தவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நகைச்சுவை மன்றம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க டாலஸ்ல. எங்க அண்ணன் அதியமான் வேல் நம்பி முன்னாடி தலைவராக இருந்தவர் தமிழ்ச்சங்கத்தில். நான் என்ன அவங்ககிட்ட கேட்குறேன்னா, என்ன அது கலக்கல் பொங்கல் எல்லாம் கல்கல்லா இருக்க என்ன அது ஏதாவது ஒரு கலக்கல் அப்படிங்கிறது வந்து தீபாவளி சமயத்துல நடத்துற திருவிழா. தீபாவளின்னு வச்சா இந்துக்கள் மட்டும்தான் வர முடியும்ன்ற நிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலக்கல்னு வச்சதுனால எல்லா மதம் இதெல்லாம் இல்லாம மதம் மொழி இதெல்லாம் நமக்கு மொழி தமிழ் மொழி மதம் மற்றும் வேறுபாடு இல்லாம எல்லாரும் வரணுங்கிறதுக்காக அருமையான எண்ணம். பொங்கலுக்கு கல் இருக்கு, பொங்கலுக்கு உழவர் திருநாள்னு வச்சு அது. அப்புறம் வாழையிலை விருந்துன்னு ஒண்ணு பண்ணுவோம், அது ஒரு மிக சிறப்பாக எல்லா வருடங்களும் நடக்கும். அப்புறம் எல்லா பெண்களை உட்கார வச்சு ஆண்கள் பரிமாறுறது இல்லையா, பந்தல் சொல்லிட்டு நம்ம பார்க்ல எல்லாம் வந்து அவுட்டோர் கேம்ஸ் ஃபுல்லா வந்து குழந்தைங்களுக்கு ஓட்ட போட்டி கைப்பந்து மத்த நிகழ்ச்சிகள் எல்லாமும் நடத்தி குழந்தைங்களை ஊக்கப்படுத்துவோம். சோ இதுதான் நாலு முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். நாலுல மூணு, பொங்கல் கலக்கல் பந்தல் மூணுமே அருமை, மிக்க மகிழ்வு. எந்த ஒரு இலக்கியவாதிகள் இலக்கிய கூட்டம் வந்தாலும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு உருவாக்கத்தை கொடுப்போம். போர்ட்லண்ட்ல வந்து பேசும்போது அவங்களும் சொன்னாங்க, ஒரு போர்ட்டல் ஒன்று டெவலப் பண்ணி, போர்ட்லண்டுங்கிறதுனால ஒரு போர்ட்டல் ஒன்று டெவலப் பண்ணி பசங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி கல்லூரிக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா வரக்கூடிய கலைஞர்களை போடுறதுக்கு ஒரு பொதுமையான ஒரு போர்ட்டலை உருவாக்குறதையும் நம்ம கவனம் பண்ணுவோம். நல்ல கேள்வி, நல்ல வாய்ப்பு, அதை எப்படி எடுத்துட்டு போடலாங்கிறத பார்ப்போம். மிக்க மிக்க நன்றிங்க மீனா, உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி. எல்லோருக்கும் எனது அன்பாண்ட வணக்கங்கள். கனெக்டிக்கல் தமிழ்ச்சங்கத்திலிருந்து நான் கனெக்டிக்கல் தமிழ்ச்சங்க தலைவர் ஜெயபதி பரமானந்தம் அவர்கள் பேசுகின்றேன். உங்கள் எல்லோரையும் நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் இந்த வருஷம் என்றுதான் இருந்தோம். ஆனால் கால சூழ்நிலை காரணமாக உங்களை சந்திக்க இயலாமல் போனதை இற்று மனம் கட்டம் அடைகின்றேன். அதே நேரத்தில் உங்களை காணொலியாக ஒளி மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வருடம் எங்களின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே கனெக்டிக்கட்டில் வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களை சார்ந்ததாகவே அமைந்துள்ளது. இங்கு வாழுகின்ற தமிழ் மக்களும் அவர் நமது வளர்ந்து வருகின்ற அடுத்த சந்ததியினருக்கும் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அவற்றுக்கான சேவைகளை நாங்கள் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் முடியுமானால் அடுத்த வருஷம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுவது ஜெயபதி. வணக்கம். You know.
அருமை அருமை அருமை, ரொம்ப சிறப்பு. பாடலும் சிறப்பு, பேச்சும் சிறப்பு, உங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. கனெக்டிகட் தமிழ்ச்சங்கத்தை பத்தி நான் ஒரு என்னுடைய எண்ணம் என்னன்னா, நான் 2016 மெட்ரோ பிளஸ் தமிழ்ச்சங்கத்துல தலைவராக இருந்தபோது, ஒரு அதுக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தமிழ்ச்சங்கங்களையும் போய் அவர்களுடைய வலைதளத்துல போய் பார்த்தேன். அப்போ பார்த்தபோது கவர்ந்த ஒரு தமிழ்ச்சங்கம் வந்து என் மனசில், கனெக்டிகட் தமிழ்ச்சங்கம். என்ன காரணம்னா, அங்கே நீங்கள் ஒரு கார்டு, மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி போட்டு அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களோட ஒன்றுபட்டு அவங்ககிட்ட இருந்து சந்தால வரக்கூடிய பணங்களை வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு விளக்கம் இருந்தது. அது அதை பற்றி நீங்கள் இந்த கூட்டத்தில் சொன்னீங்கன்னா மற்ற தமிழ்ச்சங்கங்களுக்கும் உங்களுடைய தனித்துவமும் பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்து கொடுக்குறேன். தவறாக எடுத்துக்கலாட்டி அதுக்கு பதில் சொல்லுங்க ஜெயபதி. ஓகே, எல்லாருக்குமே எனது அன்பாண்ட கனெக்டிகல் சார்பாக எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஃபெட்னாக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் அதை ஏன் அப்படி பண்ணுறோம்னு சொன்னால், இப்போ ஸ்பான்சர்ஸுக்கு வந்து விவனட்டு அவங்க வந்து எங்களுக்கு நிறைய பண உதவி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும். அதே அதை எப்படி நாங்கள் ஊக்குவிக்கலாம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தால், ஸோ இங்கே மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு ஸ்பான்சராக இருந்தாங்கன்னா, தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அவங்க எங்கள் காட்டை காட்டி வாங்கும்போது ஒரு 15% ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். அதே நேரத்தில் அவங்க எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது அவங்க தாராளமனத்துடன் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா சங்கங்களுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ நாங்கள் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் பேசிக் கான்செப்ட். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது எல்லா தமிழ் சங்கங்களும் நீங்கள் இதை கொஞ்சம் செவி உணர்ந்து, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிற மாதிரி இந்த செல்வம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, கார்டை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாங்குற மளிகை கடையில் 20% உங்களுக்கு தள்ளுபடியோட, அந்த 20%ல 5% 10% தமிழ்ச்சங்கத்துக்கும் வர மாதிரி அவங்க ஒரு உறவு பாலத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஸ்பான்சர்ஷிப்பாக. அதனால் நம்ம ஆட்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் செலவு, நான் இந்தியன் ஸ்டோரில் மட்டும் நீங்கள் போய் பண்ணுறீங்க, அவங்க சாம்ஸ் கிளப்பு, வால்மார்ட்டு அந்த மாதிரிலாம் போய் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு நெறியாடலை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களை பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒன்றுங்கிறது என்னுடைய மனசில் இருந்து சொல்கிறேன். அந்த முறையை செயலாக்கி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் பேரவையின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்தையடி பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. பயணம் பண்ணுவதற்கு 58 தமிழ்ச்சங்கங்களும் தயாராக இருக்கின்றன. அதான் என்னுடைய கேள்விங்க, என்னுடைய பாராட்டு கூட இளங்கோவனைய உங்களுடைய கேள்வி. இல்லை, நானும் அதேதாங்க, மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு முறையும் நான் அழைக்கும் பொழுதும் உடனடியாக அந்த தொலைபேசியை எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுத்துருக்கிறார். மிக்க மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தது டெலவர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஐயா சுரேஷ் பரமசிவம் இருக்கீங்களா? வாங்க ஐயா. அவரோட வீடியோ இருந்தால் போட்டுருங்க. என் பெயர் ராஜ் முத்தரசன், டெலவர் பெருநில தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர். 1967 சுமார் 10 தமிழ் குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்க தொடங்கினர். அதன் விளைவால் 1970 இங்கு தமிழ் வளர்க்க தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. ஒரு சிறிய குழுவிலிருந்து 1000 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டதாக டெலவர்த்த பெருநில தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு வளர்ந்துள்ளது. இந்த ஆண்டு எங்கள் பொன் விழா ஆண்டு. 1988 பிலடெல்பியா அருகில் உள்ள சங்கங்களை இணைத்ததன் விளைவாக ஃபெட்னா உருவாகியது.
இது நாங்கள் செய்த குறிப்பிடத்தக்க சாதனையாகும். மற்றும் தொடக்க விழாவை அவர் தமிழ்ச்சங்கங்களுடன் இணைந்து சிறப்பாக சித்திரை மாதத்தில் கொண்டாடினோம். கடந்த 33 ஆண்டுகளாக ஃபெட்னாவின் வளர்ச்சியை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் கடந்த சங்க தலைவர்களின் சார்பாக இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் ஃபெட்னா விழா சிறக்க நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. காப்பாளர் குழுவினர் சார்பாக அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். எங்கள் 50 வருட தமிழ் சங்கத்தில் காப்பாளர் குழுவானது 8 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டு செயற்குழுவினரோடு இணைந்து எங்கள் தமிழ் சங்கத்தின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை மேம்படுத்தி வருகின்றோம். நீண்டகால திட்டங்களை வரைவுபடுத்தி அதை செயல்முறைப்படுத்தி வருகின்றோம். பேரிடர் காலங்களில் எங்கள் சங்க உறுப்பினர்கள் உதவியுடன் பல சமுதாய நலத்திட்ட பணிகளுக்கு எங்கள் உதவிகளை வழங்கி வருகின்றோம். நன்றி. வணக்கம். என் பெயர் சுரேஷ் பரமசிவம். நான் டெலவர் பெருநில தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு தலைவராக உள்ளேன். எங்கள் தமிழ்ச்சங்கத்தை ஆங்கிலத்தில் சுருக்கமாக டாக் டிவி என்று அழைப்பார்கள். டாக் டிவி இந்த பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளாக தமிழ் பணியாற்றி வருகிறது. எங்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாகும். எங்கள் தமிழ்ச்சங்கத்தில் சுமார் 1300 உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் 350 உறுப்பினர்கள் ஆயுள்கால உறுப்பினர்கள். இவர்கள் அனைவரும் பென்சில்வேனியா, டெலவர் மற்றும் சவுத் ஜெர்சி பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். டாக் டிவி ஒவ்வொரு ஆண்டும் 3 பெரும் விழாக்கள் விஜய் செல்வராஜன் இணைஞ்சிருக்காரு. அவரும் பத்தி பேசுவார் நினைக்கிறேன். வாங்க விஜய். வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். பேசுங்க விஜய், பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் விஜய் செல்வராஜ். நான் டெலவர் தமிழ் சங்கத்தின் செயலாளராக இருக்கேன். இந்த பேரிடர் காலத்திலையும் வட அமெரிக்க தமிழர்களை, இல்ல இல்ல, உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து பேரவை விழாவை இணையம் மூலம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பேரவை விழா குழுவிற்கு டெலவர் பெருநில தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை போற்றி கொண்டாட டாக் டிவி 1970 ஆரம்பிக்கப்பட்டது. அமைப்பு ரீதியாக அந்த தமிழ்ச் சங்கத்துல 9 பேர் கொண்ட செயற்குழு மற்றும் 5 பேர் கொண்ட காப்பாளர் குழு செயல்பட்டு வருகிறது. சொல்லுங்க, கேக்கலையா? சுரேஷ் மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் கால்வெல். நான் மிச்ச ஸ்லைட நாங்க பிரிச்சு விட்டோம். எங்க தமிழ் சங்கத்து கீழே வந்து 3 தமிழ் பள்ளிகள் இயங்கி வருகிறது. அந்த 3 தமிழ் பள்ளிகளையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 550 மாணவர்கள் தமிழ் கற்று வருகிறார்கள். மேலும் இந்த ஆண்டு எங்கள் சங்கத்தின் சார்பாக 5 ஃபெட்னா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்த ஆண்டு 2020 ஜனவரி பொங்கல் விழாவுடன் சிறப்பாக எங்கள் விழாக்கள் தொடங்கப்பட்டது. அதுல கோபிநாத், நியானானா கோபிநாத் புகழ் கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் எங்கள் தமிழ் பள்ளிகள் எல்லாம் மெய்நிகர் வழிக்கு சிறப்பாக மாறினார்கள். கோவிட் சிச்சுவேஷன்னால சிறப்பாக இந்த கல்வி ஆண்டை முடித்தார்கள். பல இணையவழி கருத்தரங்கள் நடத்தி வந்துள்ளோம். COVID-19, இமிக்ரேஷன், வில் அண்ட் எஸ்டேட் பிளானிங், சித்தா மெடிசன், இன்சூரன்ஸ் சம்பந்தமாக இணையவழி கருத்தரங்கள் நடத்தி உள்ளோம். மேலும் இலக்கிய கூட்டங்கள் பலவும் நடத்தி வந்துள்ளோம். சமீபமாக தமிழர் வரலாறு என்ற இலக்கிய கூட்டம் நடைபெற்றது. அடுத்து COVID-19 நிவாரண நிதி திரட்டல் டாக் டிவி சார்பாக நடத்தி உள்ளோம். இங்கு உள்ளூர் மக்களுக்கு உதவி புரிய உள்ளோம். டாக் டிவி சார்பாக
ஃபெட்னாவின் இணைய விழாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி விஜய், செல்வராஜ் அண்ட் சுரேஷ் பரமசிவம் ரெண்டு பேர்த்துக்கும். நீங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்னு வந்து பேரவை உருவாக்கத்துல உங்களுடைய பங்களிப்பு, பிலடெல்பியா டெலவர் ஏரியால இருந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்வு. மகேந்திரன் ஆகட்டும், மனோகர் ஆகட்டும், உங்களுடைய அனைவருடைய பங்குகள் வந்து பேரவைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால நீங்க பாத்துக்கலாம், ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சி. அடுத்து எனக்கு நேரம் கொஞ்சம் வேகமா ஓடிட்டு இருக்கு, தவற எடுத்துக்காதீங்க. நிறைய குறுஞ்செய்திகள் வந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு 4 தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு. எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் குறைந்து கொண்டே இருக்கிறது, தவறுதலாக நினைக்க வேண்டாம். நன்றி சுரேஷ், நன்றி விஜய், நன்றி கால்வெல். அடுத்து சொல்லுங்க இளங்கோவன், அன்மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்க. கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது, இன்னொரு முறை சொல்லுங்க. ஹாரிஸ்பர்க் ஏரியாவில இருந்து கருப்பண்ணன் பெரியண்ணன் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக. எல்லாத்துக்கும் சொல்றது, இன்னும் ஒரு 6 தமிழ் சங்கங்கள் இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, வீடியோ மட்டும் ரன் பண்றோம், பவர் பாயிண்ட் அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம பேசிடலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நன்றிங்க, கண்டிப்பா. நான் ஓக்லாமா தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்தவன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இந்த 2000 விழாவை இணைய வழியாக நடத்துகிறது. இந்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த விழா மிகச்சிறந்த முறையில் வெற்றி பெற ஐயா மன்னிக்கணுங்க, ஐயா நான் ஓக்லாஹோமா போயிட்டேன், மன்னிக்கணும். மத்திய பென்சில்வேனியாவில் தமிழ் பணி ஆற்றி வருகிறது. தமிழ் மொழியை இளம் தலைமுறையினரிடம் தமிழ் மொழி திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு வருடந்தோறும் திருக்குறள் ஒப்புவித்தல் தமிழ் தேதி போட்டிகளை நடத்தி வருகின்றோம். ஹாரிஸ்பர்க் தமிழ்ச்சங்கம் ஃபெட்னாவின் நீண்டகால உறுப்பினராக உள்ளது. 2020 ஃபெட்னா இணையதள விழாவிற்கு ஹாரிஸ்பர்க் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 50 ஆண்டு விழா, பொன் விழா ஆண்ட, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல சிறப்பா
நன்றி. உங்களுடைய பொன்விழா ஆண்டு இன்னும் பல விருதுகளையும் ஒரு தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து நல்லா வந்துட்டு இருக்கணுங்கிறத வாழ்த்தி பேரவை சார்பாக பொன்விழா ஆண்டு வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்வு சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்ததாக நீங்க முன்னாடி ஆரம்பிச்ச அந்த ஓக்லஹோமா தமிழ்ச்சங்கம் அவர்களை கூப்பிட்டுருவோம். ஆனந்த் பாண்டரங்கண்ணையா இருக்கீங்களா? என் பெயர் சண்முகமணி. நான் ஓக்லஹோமா தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இந்த 2020 தமிழ் பெருவிழாவை இணைய வழியாக நடத்துகிறது. இந்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த விழா மிக ஓக்லஹோமா தமிழ்ச்சங்கம் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓக்லஹோமா தமிழ்ச்சங்கம் 1988 துவங்கப் பெற்று கடந்த 32 மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஓக்லஹோமா தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இன்று வரை தமிழ்ச்சங்கத்தில் நான் பங்காற்றி வருகிறேன். இது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். தற்போது எங்கள் ஓக்லஹோமா தமிழ்ச்சங்கத்தில் சுமார் 200 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய முக்கியமான நோக்கினம் முழுதும் உள்ள எல்லா தமிழ் குடும்பங்களும் பங்கேற்கும் தமிழ் மக்களுடைய ஆர்வத்தையும் தமிழ் மக்களுடைய பங்கேற்பையும் நாங்கள் எப்பொழுதுமே ஆதரித்து வருகிறோம். ஃபெட்னாவும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச் சங்கங்களும் தேமதுர தமிழ் மொழியால் இணைந்தவர்கள். நமது சங்கங்கள் அரசியல், நாடு, மதம் போன்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற உயர்ந்த கோட்பாடுடன் இயங்குகின்றன. இதுதான் தமிழ் உலகத்திற்கு காட்டும் வழி. இதை பின்பற்றி நடப்போம். ஃபெட்னாவின் முயற்சிகளுக்கு எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். இந்த கொரோனா வைரஸ் பரவி வரும் இந்த கொடுமையான காலத்தில் எல்லா தமிழ் குடும்பங்களும் பாதுகாப்புடனும் நலமுடனும் இருக்க என்னுடைய வேண்டுதல்கள். நன்றி. வணக்கம் ஆனந்த் ஐயா அவர்களே. வணக்கம். வணக்கம் கால்வேல் அவர்களே. நீங்க வந்து மூத்த உறுப்பினர், எங்க சங்கத்தோட மூத்த உறுப்பினர் சண்முகமணி பேசினதை பாத்தீங்க. அவர் தான் ஒன் ஆஃப் த இவரு வந்து அந்த சங்கத்தை தோற்றுவிச்சவர்ல அவர் ஒருத்தர். நல்ல அதனுடைய தலைமை பண்பே உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய அடக்கத்திலையும் தெரியுது. அதனுடைய தலைமை ஓக்லஹோமா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பானை சொருக்கு ஒரு சொரு பதம். மகிழ்ச்சி, வாழ்த்துங்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றிகள். நன்றிகள் ஐயா. ஆனந்த் ஐயா, மீண்டும் நம்ம தொடர்பில் இருப்போம். சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இல்லையா, நான் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நாங்களும் அந்த 3 நிகழ்ச்சிகள் நடத்துறோம். பொங்கல் விழா வாழையிலை விரும்போட நடத்துறோம். கோலம் இது நிச்சயமா நம்ம ஊர்ல மாரியளி பாப்பா கோலம் போன்ற மாதிரி பொங்கல் இது போட்டி வச்சு நடத்துறோம் நாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் விழா அப்புறமேட்டு கோடை கொண்டாட்டம்னு ஒரு இது நடத்துறோம். அதுல பாரம்பரிய விளையாட்டுகள், தாயம் விளையாடுறது, பல்லாங்குழி அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒரு கோடை கொண்டாட்டத்துல ஒரு இது பண்றோம். அப்புறமேட்டு தமிழ் கூட்டம், தமிழ் கூட்டம் வந்து அக்டோபர் நவம்பர்ல நடத்துறோம். அதுல வந்து திருக்குறள் உபயோகிக்கும் போட்டி, அந்த மாதிரி பாடல் இசை இசை நாடகம் இசை எல்லாமே செய்யறோம். என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை எப்படி ஈடுபடுத்துறது அப்படிங்கறதும், அப்புறமேட்டு இந்த வித்தியாசமான நிகழ்ச்சிகளை எப்படி கொடுக்கறதும். நாங்க கடந்த 3 நகைச்சுவை நாடகங்கள் எல்லாம் போடுறோம், எல்லாத்தையும் இன்வால்வ் பண்றோம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். அது வந்து எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க. அது மாதிரி வித்தியாசமான நிகழ்ச்சிகளை கொடுத்து எல்லாத்தையும் கவரணும். எல்லாரும் வந்து தமிழ் அதன் மூலமா தமிழை பரப்பணுங்கிறதுதான் என்னோட ஆர்வம், எங்களோட குழுவோட நம்பிக்கை. ஆனந்த ஐயா தொடர்பில் இருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு இன்னும் சிறப்புக்கு சிறப்பு சேர்ப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவோம், ஒன்றுபடுவோம், சிறப்பாக செய்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. இளங்கோவன் ஐயா, இதுக்கு அடுத்து தமிழ்ச்சங்கத்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி பேரவை தலைவர் அவர்கள் வந்து ஒரு வச்சிருக்காரு, ஒரு விண்ணப்பம் வச்சிருக்காரு. கண்டிப்பா ஐயாவை வரவேற்போமா? சுந்தர் கூப்பிடலாங்க. வணக்கம். பேரவை வந்து இந்த கோவிட் 19 கரோனா இதுக்காக வந்து
மக்கள் நிறைய பேர் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அமெரிக்காலையும் கூட வந்து கடுமையான சூழ்நிலையை சந்திக்கும் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அதுக்காக வந்து ஒரு COVID-19 ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி திரட்டிருக்கிறோம். அந்த நிதியில் வந்து 75% அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செலவு செய்யப்படும், மீதி உள்ள 25% தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த கலைஞர்கள் இந்த சமயத்தில் தான் வந்து அவங்களுக்கு வந்து கோயில் திருவிழா, கிராமங்களில் திருவிழா எல்லாம் இருக்கும், அந்த திருவிழாவிலெல்லாம் கலந்துக்க முடியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும் இல்லை, ஈவன் மற்ற துறையில் இருக்கிற கலைஞர்கள் கூட ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த பழங்குடி மக்கள், இருளர்கள் போன்றவர்கள், அகதிகள், இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த திரட்டும் நிதியில் 25% அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு முதல்வர் நிதி மூலமாக அளிக்கப்படும் என்று பேரவை செயற்குழு முடிவு செய்துள்ளது. முடிந்தவரை, உங்களால் முடிந்தவரை பேரவையின் இணையதளத்துக்கு சென்று www.fetna.org சென்று இந்த நிதி, உங்களால் முடிந்த நிதி உதவியை, நன்கொடையை கொடுத்தருளுமாறு பேரவை செயற்குழுவின் சார்பிலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்கள் தமிழ்ச்சங்கம் சார்பிலே ஏதாவது நிதி அளிக்க முடிந்தாலும் நன்றிகள். பேரவையின் சார்பிலே உங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து வந்து நம்ம கனடா தமிழ் சங்கத்துக்கு போயிடுவோம், நியூயார்க்கு முன்னாடி. ஏன்னா ஐயா கொஞ்சம் சில பல பணிகள் இருப்பதால் அதுக்கு போயிடுவோம். கனடியன் தமிழ் காங்கிரஸ் ஐயா, சிவம் ஐயா, நீங்க வர வச்சிருக்கீங்களா? சிவன் இளங்கோ ஐயா இருக்கீங்களா? வாங்க ஐயா. வணக்கம். ஒரு நிமிடம் ஐயா, உங்களுடைய காணொலியை முதல்ல போட்டிருந்தோம், போட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். CTC kicked off the year with the 12th annual Thai Pongal dinner with over 800 attendees. In keeping with tradition, two awards were presented that evening. Leaders for Change Award was presented to music director David Iman for promoting singers from the international Tamil community and various contributions to the world of music. The Service Excellence Award was presented to Dr. Brenda Back for her outstanding contributions to Tamil language and culture. CTC representatives were present at the 40th session of the UNHRC in March when the Sri Lankan resolution update was discussed. Remembering Banished Voices, a multi-faith service for innocent lives lost in Sri Lanka's war, was held by CTC inside the Canadian Parliament. This year's event was particularly poignant as it marked the 10th year anniversary of the catastrophic loss of life during final stages of Sri Lanka's World War. In July, CTC facilitated the attendance of a large number of delegates at the 32nd FeTNA conference in Chicago. We facilitated the attendance of Mayor of Jaffna, Emmanuel Arnold, and former Northern Province Health Minister, Dr. Satyalingam, at this event, including a productive meeting at the conference between the Jaffna mayor and the president of Mauritius, Honorable Paramasivam Pillai Vaiyapudi. Along with Tamilchair 8 USA, the Canadian Tamil Congress is spearheading a historical campaign to establish a Tamilchair at the University of Toronto Scarborough campus. To mark the one-year anniversary of the campaign, over 250 guests attended an event at the University of Toronto. CTC hosted the Black July Remembrance event, In Search of Our Roots, at the Scarborough Civic Center to educate the youth about the tragic events of Black July 83. The two-day Tamil Fest Street Festival held at the end of August was once again a roaring success. With over 200,000 attendees that weekend, Tamil Fest included various food stands by local vendors, booths by many local businesses, traditional street entertainers, popular stage acts, and a museum chronicling the Canadian Tamil community's rapid growth and success. 2019's Tamil Canadian Walk, organized by CTC, was held in September in support of the Tamil Share campaign. Raised over $79,000 in donations and pledges. Impressively, since 2009, the annual Tamil Canadian Walk has raised over $500,000 for deserving charities locally and around the world.
CDC representative visited North and East Sri Lanka and met with many officials in these areas to get a first-hand update on current opportunities, challenges, and future needs. The delegation also attended the third annual RISE Global Summit in Chennai, which was geared towards economic prosperity for Tamils around the world. More than 1,000 entrepreneurs and professionals from 35 countries were in attendance. 2019 marks a record year for CTC's engagement both locally and internationally. We continue to take part in various dialogues worldwide at various tables to tirelessly advocate for Tamils in Canada and abroad. Through our diverse network and events, we pledge to remain active and work toward the betterment of Tamils. Please join us as we scale even greater heights in 2020. Vanakkam. அதாவது டொரண்டோ அப்படின்னாவே உங்களுடைய பணிகள் வந்து அப்படியே மெய் சிறுக்க வைக்கிறது. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட்டை பார்க்கும்போதே அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு விரைவு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப சிறப்பு, விருதுகள் சிறப்பு, விருந்துகள் சிறப்பு, தமிழ் இருக்கையினுடைய அமைப்பு அதை விட மகுடத்தில் சிறப்பாக இருக்கு. பேரவைக்கும் நமக்கும் நல்ல ஒரு உணர்வு தொடர்பு. எங்களுக்கு பேரவையினுடைய செயற்குழுல உங்க தமிழ் காங்கிரஸ்ல இருந்து தான் இருக்காரு சிவம்வேடு பிள்ளை போர்டுலையும் எங்களுக்கு இல்லைங்களா. நீங்க சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கு உங்களுடைய தமிழ் பணிகள்? நன்றி. இன்றைய பேரவையின் இந்த விழாவிலே எங்கள் அதை இணைத்து கொண்டமைக்காக கனடிய தமிழர் பேரவையின் சார்பிலே எனது முதற்கண் நன்றிகள் உங்களுக்கு அனைவருக்கும். கனடாவிலே நாங்கள் முன்னெடுத்து வருகிற பணிகள் மிகவும் சிறப்பாக நடந்து வருகின்றன. இந்த கடந்த 3 மாத காலங்களும் இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் நாங்கள் முன்னே போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த முடியாதிருந்த போதிலும் பல பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். தமிழ் அந்த வகையிலே நாங்கள் வாழ்கின்ற இந்த கனடா தேசத்தின் முதன்மையான பல்கலைக்கழகமான டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை ஒன்றை அமைப்பதற்கான முயற்சியை கடந்த 2 வருடங்களாக எடுத்து வருகின்றோம். அந்த தமிழ் இருக்கையை அமைப்பதற்கு தேவையான தொகை 3 மில்லியன் கனேடியன் டாலர்கள். அதில் இதுவரை 1.36 மில்லியன்களை நாங்கள் சேகரித்து விட்டோம். மிகுதியையும் சேகரித்து இந்த தமிழ் இருக்கையை பூர்த்தியாக வேண்டும். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். நீங்கள் கூறியது போல இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல், அதாவது தெரு விழா வந்து நாங்கள் கோடைகால விடுமுறை முடிகின்ற போது மிகவும் சிறப்பாக 200,000+ தமிழ் மக்கள் வந்து கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு விழாவாக இருந்தது. அது கலை கலாச்சாரம் பண்பாட்டை மேம்படுத்தி அங்கே 2 தினங்களும் பல நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தன. 100+ வர்த்தக சாவடிகள் அங்கே இடம்பெற்று வந்தன. இந்த முறை கொரோனாவின் தாக்கத்தினால் நாங்கள் வளமையை போன்று நிகழ்ச்சிகளை உருவாக செய்ய முடியாது. இருந்த போதிலும் இணையதளத்தின் மூலமாக இந்த அடுத்த வருகிற மாதம் ஆவணி மாதம் 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் இணையதளத்தின் மூலமாக இந்த தமிழ் ஃபெஸ்ட் விழாவை நாங்கள் நடத்த உள்ளோம். இவ்வாறு நாங்கள் வளமையாக செய்து வரும் பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றோம். இந்த இந்த 3 மாத காலத்திலே இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள 6,000+ குடும்பங்களுக்கு உணவுகளை வழங்கியுள்ளோம். அதே போல தமிழ்நாட்டிலும் 500+ குடும்பங்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கியுள்ளோம். அத்துடன் இந்த நாட்டிலையும் கனடாவிலையும் பலவிதமான பணிகளை முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். எமது பணிகளை எமது சூழ்நிலைகள் மாற்றமாக இருந்த போதிலும் அவற்கு ஏற்ப எங்களால் இயன்றவரை முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விழாவிலே தெரிந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப சிறப்பு. அதாவது 2015 சானுசேல பேரவை விழால டாக்டர் ஜானகிராமனும் சம்பந்தம் ஐயா அவர்களும் சுரேஷ் சம்பந்தம் ஐயா அவர்களும் ½ மில்லியன் போட்டு ஒரு சின்ன ஒரு கல் வைத்தார்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களும் வட அமெரிக்காவில் உள்ள எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கும் பேரவையின் சார்பாகவும் தமிழ்ச்சங்கங்கள் சார்பாகவும் இணைந்து நாங்கள் டேலஸ்லேருந்து மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்திலிருந்து 1/2 மில்லியனை ஃபண்ட்ரைஸ் பண்ணி
இன்னைக்கு ஹார்வர்ட் தமிழ் சேர் இருக்கையை அமைத்ததில் எங்களுடைய அனைவரினுடைய பங்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஆண்டுகள் 60 நாடுகளில் இருந்து அந்த ஒரு பங்களிப்பு வந்தது. நான் இதை வந்து இந்த பேரவையில் இந்த தேவையை வந்து உணர்த்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய பேரவையினுடைய கடமை. அதற்கு அனைவரும் தோள் கொடுப்போம், துணை இருப்போம், அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர் இழுத்து இந்த டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ்ச்சேரை இருக்கையை அமைப்பதில் முக்கிய பங்களிப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே டெக்ஸ்ட் பண்ணேன், இப்போ ஒருத்தர்கிட்ட நண்பர்கிட்ட, இப்போ வந்திருந்தவர்கள் இன்னைக்கு வந்திருந்த தமிழ்ச்சங்கிட்டே கேட்டேன் நான் ஒருத்தர்கிட்ட, ஐயா வேலு விசாலாட்சி அவர்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க, அவங்க கிட்ட இப்போ தான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியே கேட்டேன், இது மாதிரி ஐயா வந்திருக்காங்க, ஏதாவது நம்மளுடைய துவக்கமாக இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இனிய நாள், இது அமெரிக்க குடிய சுதந்திர தினம், அதனால் பின்னாடி வரக்கூடிய நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து பாலா சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, மெட்ரோப்ளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து திரு பால் பாண்டியன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க, சம்பந்தம் ஐயா ஜானகிராமன் ஐயா ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இந்த பயணம் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய எல்லை கோட்டை தொடுவதற்கு மிக அருகாமையில் இருக்கிறீங்க. அது அழகாக சொன்னீங்க, 1.43 சொல்லிட்டு அந்த தசமெல்லாம் கேட்டே வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, 1.43 மில்லியன்ங்கிறதுக்கு. சிறப்பு செய்தி, பிளேனோ தமிழ் பள்ளி சாஸ்தா அறக்கட்டளை $5,000 உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்த குறுந்தகவல், அதனால உங்களுக்கு மிக்க 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 மகிழ்ச்சி. இது வந்து ஒரு பெரிய தருணத்துக்கு இந்த ஒரு முயற்சி. ஐயா ஒரு நிமிஷம் அவங்க விசாலாட்சி அவங்க வேலுவையும் ஸ்பாட்லைட் கொண்டு வரீங்களா, ஜூம்ல இருக்காங்களா அவங்க? ஐயா வாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, கேட்ட உடனே நீங்க பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பண்பு, ரொம்ப நன்றி. உடை பண்பு கேட்பது சிறப்பு, தமிழுக்கு செய்வது எங்களுடைய கடமை. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க நிச்சயமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு துணை நின்று அதற்கு உதவி புரிந்தது போல உங்களது ஆதரவு நிச்சயமாக டொராண்டோ பல்கலைக்கழகத்திலேயே தமிழ் இருக்கையை உருவாக்குவதற்கு தேவை, நிச்சயமாக அது எங்களுக்கு கிடைக்கும் என்ற பூரண நம்பிக்கை இருக்கின்றது. உங்களது தலைமைத்துவம் முன்னெடுப்பு நிச்சயமாக தேவை, உங்களது ஆதரவோடு தான் இந்த முயற்சியை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம், இது இந்த முயற்சி நிறைவரும் வரை நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று அன்பாக இந்த விடத்திலேயே கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் பள்ளியில வந்து பல முனைவர்களும் இருக்காங்க ஐயா, PhD முடிச்சு தமிழ் முனைவர்கள் இருக்காங்க, அவங்க 5,000 வெள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லை உங்களுடைய திருக்குறள் பணிக்கும் எல்லாத்துக்குமே இருப்பாங்க. அவர் பாலா சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய சோனி குரூப்ல எப்படி பண்ணிட்டு இருக்காரு, பால் பாண்டியன் ஐயா எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அந்த மாதிரி வழிவகுத்து பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாலமாக அமையும் என்பதில் ஒரு எள்ளளவு கூட சந்தேகமில்லை. என்னுடைய பேரவை சார்பாக, தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் உங்களோர் அனைவரின் சார்பாக, வேலு விசாலாட்சி அவர்கள் இருவர்களுக்கும் மனமார்ந்த அன்பினையும் நன்றினையும், தமிழுக்காக செய்யும் உங்களுடைய தொண்டு மேல்மேலும் தொடரட்டும், சிறக்கட்டும். ஐயா சிவம் சிவலிங்கம் ஐயாவுக்கும் நான் வாய்ப்பை சொல்றேன், ரொம்ப நன்றிங்க வேலு அண்ணா விசாலாட்சி. நன்றி, ரொம்ப நன்றி, உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நன்றி. இது மாதிரி ஒரு ஒரு தமிழ்ச்சங்கங்களும் இங்கு வந்து கலந்து கொள்பவர்களும் உங்களுடைய விழாக்கள் நடத்த சூழ்நிலையில் இப்ப இருக்கக்கூடிய தருணத்தை வச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியை ஒன்று ஏற்பாடு பண்ணி இந்த டொராண்டோ தமிழ்ச்சேருக்காக ஒரு முன்வைப்பதில் வாய்ப்பிருப்பதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது பேரவை உடனிருந்து செயல்படும் என்பதில் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம் ஐயா. வாழ்த்துக்கள், சீக்கிரம் விரைவில் உங்களுடைய இருக்கையில் வந்து அமரும் பொழுது நாங்கள் வந்து பார்த்து ரசிப்பதற்கு காத்திருக்கிறோம் விழிகளோடு. நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி, நன்றி. இளவவனைய நீங்க ஏதாவது சொல்லணுமா, நான் பாட்டு பேசிட்டேன். இல்ல இல்ல, ஒரே ஒரு செய்திதான், நான் வந்து உங்களுடைய அந்த நிகழ்ச்சி கட்டுரைகளை வந்து கடந்த 4 ஆண்டுகளாக பாத்துட்டு இருங்க ஐயா. அந்த தெருவிழான்னு முதல்ல படிச்சப்ப நான் வந்து ஏதோ நீங்க தவறாதான் எழுதிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை திருத்த போனேன். அதுக்கு பிறகுதான் அது வந்து அந்த நிகழ்ச்சியை படிக்கும் பொழுதுதான் நீங்க அது வந்து அதுக்கு குறிப்பா தான் அந்த தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அது புரிஞ்சுது.
மிக சிறப்பான விழா, தொடர்ந்து செய்யுங்கள், வாழ்த்துக்கள். ஒன்னு தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பேசாத மக்களிடம் எடுத்து செல்லும் தலையாய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இந்த திருவிழா திருவிழாவாக நடப்பதில் மிக்க மிக்க மகிழ்வு. ஐயா நன்றி, ரொம்ப நன்றி. நாங்க என்னடா இன்றைய காலகட்டத்திலேயே வந்து உலகத்துல இருக்கிற மற்ற இன மக்களுக்கு ஒரு தமிழ் இனம் இருக்கின்றதுன்றதை விடயம் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களது சிறப்புகள், எங்களது வரலாற்று சார்ந்த சிறப்புகள், எமது கலை கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த சிறப்புகளை மற்ற இனத்தவர்களுக்கும் எடுத்து செல்வதற்கு, மற்ற இனத்தவர்களுக்கும் அறியப்படுத்துவதற்கு இவ்வாறான திருவிழாக்கள் தமிழிருக்கைகள் ஒரு அவசியம். அதற்கான பணியை அந்த முயற்சிகள் நிச்சயமாக நிறைவேற்றும் என்பது ஒரு பூரண நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஆண்டு பேரவையின் சார்பாக, பேரவையினுடைய கொடையின் சார்பாக, கொடை அமைப்பின் சார்பாக, கனடாவில் டொரண்டோ தமிழ்ச்சேர் ஆகட்டும், ஹியூஸ்டன் தமிழ்ச்சேர் ஆகட்டும், இது இரண்டையும் விரிவாக்கம் செய்வதில் ஒத்துழைத்து உடனிருந்து பயணிப்போம் என்று உத்தரவாதம் அளிக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா அடுத்தது. அடுத்தது அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களில் மூத்த சங்கங்களில் ஒன்றான நியூயார்க் தமிழ்ச்சங்கம் ஐயாத்தில் ரங்கநாதன் அவர்களே. ரங்கநாதன் ரங்காய் அவர்களே வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு முன்னாடி, அது இது உங்களுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருமையை உணர்த்துவதற்காகவே. கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம். நான் அரங்கநாதன் உத்தமன், நியூயார்க் தமிழ் சங்கத்தின் தலைவர். நியூயார்க்ல இருந்து நாங்க ஒரு குடும்பமாக வருஷ வருஷம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழாவில் கலந்துப்போம். நியூயார்க் தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் தான். நியூயார்க் தமிழ்ச்சங்கத்துல இருந்து நிறைய பேர் வருவோம், நிறைய குடும்பங்கள் வந்து பேரவையில் கலந்துப்போம். பேரவையும் எங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் தான். அங்க வந்தா விழா கோலமாக இருக்கும், நிறைய பேரோட கலந்துரையாடி நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு, ஒரு பெரிய கலகலப்பா இருக்கும் தமிழ்ச்சங்க பேரவை. அதுல வந்து சங்கங்களின் சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தர ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். அதுல வந்து எங்க எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த சங்கங்களின் சங்கமம் நிகழ்ச்சியில நாங்கள் செய்யற நிறைய சிறு சிறு விளையாட்டுகள் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். எல்லா சங்கங்களோடும் கலந்து அந்த சங்கங்களின் சங்கமம் நடக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது ஒரு மகிழ்வான தருணம். அதை எங்களோட நாங்கள் தவற விடுறோம் அப்படின்றது வருத்தமா இருந்தாலும் இணைய வழியில் அந்த சங்கங்களின் சங்கமம் நடைபெறுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சங்கங்களின் சங்கமத்துல நியூயார்க் தமிழ் சங்கமும் இணையதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா. நீங்க வேற எதனா தெரிவிக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க ஐயா. எங்க இது பவர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் நேரமின்மை காரணமாக அதை கொஞ்சம் பவர் பாயிண்ட் எல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது எங்க சங்கம் வந்து 1970 பதிவு செய்யப்பட்ட தமிழ் சங்கம். எங்க சங்கத்துக்கு இது வந்து பொன்விழா ஆண்டு, 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. இந்த ஆண்டு வந்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு நினச்சிருந்தோம். சித்திரை திருநாளில் வந்து இசை நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அதோட ஃபீட் த நீடின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஒரு ஏழைகளுக்கு உணவளிக்கும் ஒரு விழா ஒன்று நடக்கும். அதுவும் இந்த வருடம் வந்து இந்த கோவிட் காரணமாக நடக்கலை. இந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். குறிப்பாக ரெண்டு நிகழ்வுகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று வந்து இங்கே வந்து பல மக்கள் வந்து விசா சிக்கலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த தெளிவு பெற மாதிரி சட்ட மேதையோட ஒரு உரையாடல் நிகழ்ச்சியை ஒன்று நடத்தணும். அடுத்து தமிழகத்தில் வாய்ப்புகள்லாம் நிறைய இழந்து பல இசைக்கலைஞர்கள் வாடிட்டுருக்காங்க, அவங்களுக்கு உதவுகிற மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்தி நிதி வழங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இன்னும் தொடரும். இது வந்து முடிவு கிடையாது. இன்னும் கோவிட் வந்து எங்களுக்கு இன்னும் முடியல. நியூயார்க் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இன்னும் லிஸ்ட்ல டாப்ல தான் இருக்கு நியூயார்க். இனி வர நிகழ்ச்சிகளையும் நாங்க இன்னும் சிறப்பா நடத்துவோம். இந்த பொன்விழாவை சிறப்பா நடத்தணும். நீங்களும் அதுல வந்து பங்கு பெறணும் எங்களுடைய பொன்விழா நிகழ்ச்சியில அப்படின்றது எங்களுடைய விருப்பம். வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னும் மேலும் சிறந்து நடக்க நியூயார்க் தமிழ் சங்கத்தின் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நிமிஷம் இளங்கவனையா, அது ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல மட்டும் போட்டுறேன். போடுங்க.
கொஞ்சம் வேகமா ஓட்டுறேன், இதுக்காக தான் போறேன் நான். கண்டிப்பா சொல்லுங்க. அப்படியே நீங்க உங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய நிறைய ஊக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. இதில் வந்து மூத்த உறுப்பினர்கள் ஐயா எம் என் கிருஷ்ணன் இருக்கார், மருத்துவ ஐயா எம் என் கிருஷ்ணன், காஞ்சனா பூலா இருக்காங்க, ஆல்பர்ட் செல்லதுரை இருக்கிறாரு, தேவராஜ் விஜயகுமார் இருக்காரு. இவங்கெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுதல் செய்கிறாங்க. நாங்கள் செயற்குழுவில் உற்சாகத்தோடு வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு இன்னும் நிறைய இளைய உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அன்புலேருந்து ஆரம்பித்து வசந்த் வரைக்கும் நிறைய இளைய உறுப்பினர்கள் இருக்காங்க. இதை தவிர வந்து நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் எங்களுக்கு இருந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் எங்கள் விழாக்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எல்லாருடைய ஒத்துழைப்பு இங்கே நிறைய இருக்கு. இருந்து 20 வரைக்கும் எங்களுடைய இந்த இது வந்து 2018 20 எங்களுடைய காலம் இப்போ. ஸோ இது முடிஞ்ச உடனே 20 முடிவில் புது செயற்குழு வந்து பொறுப்பேற்கும். அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கும் பேரவை நடத்தணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த பேரவையை கண்டிப்பாக நடத்துறதுக்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்னு நம்புகிறோம். அதுதான் பேச வந்த நீங்க முந்திக்கிட்டீங்க, பரவாயில்ல. முதல்ல பொன்விழா ஆண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய தமிழ்ச்சங்கத்திலிருந்து பேரவையோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய செயற்குழுலையும் சரி, தொடர் வளர்ச்சியிலையும் சரி, பங்கேற்பும் பங்களிப்பும் நியூயார்க் தமிழ்ச்சங்கத்திற்கு எப்பொழுதும் உண்டு. இந்த பொன்விழா ஆண்டு எப்படியாவது நம்ம வந்து பேரவை நடத்துறதுக்கு அடுத்த வர ஆண்டுகளில் முயற்சி எடுப்போம். உறுதியாக பெரும் கொடைகளில் நன்கொடைகளுடன் எல்லா கொடைகளையும் கொடுத்து உதவும் அளவுக்கு உங்களுடைய சங்கம் இருக்கு. ஏன்னா ஃபைனான்சியல் ஹப் மேன்ஹாட்டன் நீங்கள்லாம் பார்த்து எல்லா சங்கங்களுக்கும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறப்பாக செயல்படுங்கள். காஞ்சனா பூலாமா, எம்என்ஐயா, அப்புறம் விஜயகுமார் அவர்கள், அப்புறம் டாக்டர் அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து பேரவையோட நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மகிழ்வு. உங்களுடைய பணி சிறப்புங்க ஐயா ரங்கநாதன் ஐயா. நன்றி, மிக்க மிக்க மகிழ்வு. நன்றி, வணக்கம்ங்க. நன்றி, நன்றிங்க ரங்க. அடுத்ததாக நம்முடைய இலக்கிய அமெரிக்க நாட்டினுடைய இலக்கிய மாநகரம் என்று இதை அழைக்கலாம். கிரேட்டர் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்திலிருந்து நித்திலை முத்துசாமி ஐயா இருக்கீங்களா? வாங்க. அவர் இணைஞ்சிருக்காரன்னு தெரியல, இல்லைன்னா அவங்களோட வீடியோ மட்டும் பிளே பண்ணலாங்க ஐயா. இல்லை, சுந்தர் ஐயா இருக்காரு, அவரே கூட கொஞ்சம் உங்களுடைய சங்கத்தை பத்தி பேசலாம். ஒரு நிமிடம் ஐயா, மன்னிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறந்த பின்னர் யாவரும் ஊரே யாவரும் கேலி Thank you.
ஒப்பற்ற குறு கூறு முயற்பண்பாடு ஒதுக்கின்ற சிறமும் மேலையும் சுந்தரண்ணா வாங்க, அவரையே கூப்பிடுவோம். வாஷிங்டன் வட்டாரத்தில் இருக்காரு, அப்புறம் அவர் இல்லாம யார் இருப்பாங்க? தலைவர் வருக, உங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை பற்றி ஒரு இரண்டு ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. வணக்கம். வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தை பத்தி சிறப்பான பணிகள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆண்டு பணிகளை பத்தி அவர் சிறப்பா அதுல தலைவர் நித்தலசெல்வன் முத்துசாமி அதுல போட்டிருந்தாரு. அதை தாண்டி இளங்கோவன் சொல்லிட்டு இருந்தாரு, இலக்கிய தலைநகரம் அப்படின்னாரு. இங்க இலக்கிய கூட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பா, ஏன்னா குறுந்தொகை மாநாடு, திருக்குறள் மாநாடு, இது உங்களுடைய இலக்கிய பணி கொஞ்ச நெஞ்ச அளவா. இலக்கிய வினாடிகளுடைய ரெண்டு தூண்கள் ராமசமையார் இருக்காரு, பீட்டரையா இருக்காரு, அப்புறம் புறநானூறு மாநாடு, பன்னாட்டு புறநானூறு மாநாடு, அந்த மாதிரி. அடுத்தது வந்து சிலப்பதிகாரம் மாநாடு நடத்தலாம்னு ஒரு திட்டம் இருக்குது. அது எப்ப அப்படிங்கிறது தெரியல, கூடிய விரைவில் முடிந்த வரை வாஷிங்டன் தமிழ் சங்கத்தில் அது நடக்கும். பேரவையுடைய உதவியோட, பேரவையுடைய உதவி இல்லாம இந்த மாதிரி நிகழ்வுகள் செய்வது கடினம். நிச்சயமா அதுவும் நடக்கும். பல சிறப்புகள் கொண்டது வாஷிங்டன் தமிழ் சங்கம். இதை நித்தல் செல்வன் முத்துசாமி சொல்றதா சிறப்பா இருக்கும். இருந்தாலும் எனக்கு கிடைத்த வாய்ப்புல நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துட்டேன். மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. அடுத்தது நியூ இங்கிலாந்து தமிழ் சங்கத்துக்கு போயிடலாமா? போயிடலாம். அழையுங்கள். சாந்தி இருக்கீங்களா? சாந்தி சுந்தரமூர்த்தி வாங்க வாங்க. சாந்தி வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும். வணக்கங்க வணக்கங்க சாந்தி. ஒரு நிமிடம், இதை ஃபர்ஸ்ட் உங்களுடைய காணொலியை போட்டுருவோம். அனைவருக்கும் நீங்கள் தமிழ் சங்கத்தின் தலைவியாக இருக்கின்றேன். 2020 ஃபெட்னா நடத்த இருந்த பெருமிழா ஒரு நுண்கிருமியினால் முடக்க இலையிருந்தது. ஆனாலும் பேரவை இணைய வழியாகவும் நடத்த இயலும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அது தமிழ் சங்கம், அனைத்து தமிழ் சங்கங்களும், நீங்களும் தமிழ் சங்கமும் கலந்து கொள்வது பெருமிதம் கொள்கின்றது. நீங்களும் தமிழ் சங்கம் MIT மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு 2021 50வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கின்றன. ஆரம்ப காலத்தில் மாசச்சூசெட்ஸ் அடிப்படையாக ஆரம்பித்தாலும் பெர்மாண்ட், நியூஹாம்ஷர், மெயின், ரோட் ஐலண்ட், கனெடிக்கட், இது அனைத்து மாகாணத்தில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நெட்ஸில் இருப்பது நெட்ஸ் மிகவும் பெருமிதம் கொள்கின்றது. நெட்ஸ் என்றும் தனது பணியை தொடர்ந்து செயலாற்றும் என்று தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
மிக்க மகிழ்ச்சி இருக்கீங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நியூ இங்கிலாந்து தமிழ் சங்கம், ஹார்வர்ட் தமிழ்ச்சேர், எம்ஐடி எல்லாம் அறிவு சார்ந்த அறிவுசார் மக்களை இணைத்து செயல்படுவது சாதாரண விஷயம் கிடையாது. சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இளங்கோவன் ஐயா, சமீபத்துலதான் அவங்க சாந்தி அவர்களை வந்து இந்த அட்லாண்டா மாநகரத்தினுடைய தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில சந்திச்சேன். மிக அருமையா அன்னைக்கும் பேசுனீங்க, இன்னைக்கும் பேசுனீங்க. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தொடர்ந்து பணியாற்றுவோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா, நானும் ஒன்று சொல்லிக்கிறேன். பேரவைக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். நான் 4 மாசமா யூரோப்ல இந்த கொரோனா வைரஸ்ல ஸ்டக் ஆயிட்டேன். இப்பதான் வந்தேன். அப்போ நினைச்சப்ப இந்த வருஷம் நம்ம தவறிடுமோ, பார்க்க முடியாம போயிருமோன்ற வருத்தமா இருந்தது எனக்கு. இணை வழியா வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை எப்படி செயல்படுத்த போறாங்கன்ற ஒரு தாட் அது நினைச்சிட்டு இருந்திருக்கப்போ நேத்தி பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு மேல இன்னும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இதை எல்லா தமிழ்ச்சங்களுக்கும் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். இது இன்னும் அடுத்த வருஷம் நாங்களா எல்லாரும் நேரடியா வர்றதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன். ரொம்ப நன்றி. ஈரோடுல இருந்து நியூ இங்கிலாந்துக்கு வந்து பேரவையில பங்கேற்று பங்களிப்பாளரா இன்னைக்கு நீங்க காட்சி அளிப்பது பெரும் பெருமை. இதை விட என்ன சிறப்பு இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நேரத்தின் காரணமாக தான் நம்ம இதை கொஞ்சம் சுருக்கிறோம். மிக்க மிக்க நன்றி உங்களுடைய பங்களிப்பு. நன்றி. தமிழ் பேரவை, தமிழ் பேரவை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணிருக்கேன்னே சொல்லுவேன் நானு. ஏன்னா நான் தமிழ் சங்கத்துல சேர்ந்து தமிழ் எப்ப ஆரம்பிச்சோன்ற அந்த வரலாறு தெரியாம நாங்க கேட்டுட்டே இருந்தோம், எப்படி யாரு ஆரம்பிச்சாங்க அப்படின்றது. ஆனா தமிழ் பேரவையில நான் வந்து போன வருஷம் தான் வந்து கலந்துகிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியிலே நான் வருடம் வருடம் உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் தமிழ் சங்கத்துல ஆலோசனை குழுல இருக்கிற பாமிலா அவங்க வருஷம் வருஷம் வந்திருக்கிறாங்க. நான் போன வருடம் தான் வந்து அட்டன் பண்ணேன். அப்ப எனக்கு தமிழ் எங்களுடைய தமிழ் சங்கம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரிய வந்தது பேரவையில தான். எனக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவரு தான் சொன்னாரு எங்க தமிழ் சங்கம் ஆரம்பிச்சது 1972. சோ ரொம்ப அதுக்கப்புறம் அவரை போன் பண்ணி கேட்டு நான் அடுத்த வருடம் எங்களுடைய 50வது வருடம் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா, வரலாற்று ஆதரவு மட்டும் இல்ல, உங்களுடைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுனால பேரவையினுடைய முயற்சிக்கு உங்களுக்கு உங்களுடைய வரலாறு தெரிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய நன்றி. ஒரு விஷயங்கள் நம்ம உறுதியா நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இளங்கோவன் ஐயா, இந்த இன்னொரு வீடியோ இருக்கிறத நம்ம நாளைக்கு எடுத்துட்டு போயிடுவோம் நேரத்தினுடைய காரணமாக. நம்ம இதோட கருத்துக்கு முன்னாடி ஒரு 3 கருத்துக்களை ஒரு இன்னைக்கு ஒரு முகவுரையா முடிப்போம். என்னன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்புல போர்ட்லேண்ட் ஆரிகன் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு பங்களிப்பு, ஒரு போர்ட்டல் வச்சு மாணவர்களுக்கு வழி சேற்றுவதற்கு படிப்பதற்கு தொடங்கி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரசிடென்ட் மீனா அவர்கள் சொன்னது அதுல எடுத்துக்க வேண்டிய கருத்து மற்ற தமிழ்ச்சங்கங்களும் பார்க்கணும். கனெக்டிகட் தமிழ்ச்சங்கம் இந்த சேகரிப்பு, எந்தெந்த தமிழ்ச்சங்கங்கள் பணம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல். அதே மாதிரி சாஸ்தா அறக்கட்டளையில திருக்குறள், ஒரு திருக்குறளுக்கு $1 சொல்லிட்டு திருக்குறளை பண்ணிட்டு இருக்கிறது. ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி, அதாவது இங்க டாலஸ்ல வந்து ஃப்ரிஸ்கோ ஐஎஸ்டி இந்த ஸ்கூல், இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பெர்மனன்ட் ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற மாணவர்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அந்த தமிழ்ச்சங்கங்கள். அது ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் மணி, வந்து பெரிய அட்வான்டேஜ். ப்ரொக்ளமேஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ நியூயார்க்கில் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பொன்விழா ஆண்டு, டெலவேர்னுடைய பொன்விழா ஆண்டு, பிலடெல்ஃபியா ஹாரிஸ்பர்கில் பொன்விழா ஆண்டு, இப்போ நியூ இங்கிலாண்டும் பொன்விழா ஆண்டு, இது மாதிரி 50 ஆண்டுகள் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு
ஒரு பெரிய ஒரு கிரீடம் போட்டு கொண்டாட வேண்டிய கட்டாயத்துல நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியது பேரவையினுடைய பங்கா எடுத்துட்டு போறோம். இந்த இதுல வேல்பாரி மிச்சிகன்ல ஒரு பெரிய வரலாற்று மாநாடு பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி நம்ம அரங்கேற்றி கொண்டு போகணுங்கிற ஒரு உள்வாங்கிக்குவோம். இது எல்லாத்த விட தொடர்ந்தோல திருவிழா திருவிழாவாக இந்த ஒரு பெரிய டொரண்டோ யூனிவர்சிட்டி தமிழ்ச்சாருக்கு நம்மளுடைய பங்களிப்பும் பங்கேற்பும் வைப்போம். இந்த $5,000 வந்து அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்காக விசாலாட்சி வேலு வேலு அவர்களுக்கு ஒரு நன்றி. இதைவிட இந்த கொரோனாவிற்காக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்து பேரவையினுடைய சூழலில் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு பேரவைக்கு போயிருந்தோம்னா ஒரு $75 வந்து நன்கொடை கொடுத்துட்டு உள்ள போயிருப்போம். அதனால நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிதியை www.fetna.org போய் இந்த சூழ்நிலையில அந்த பணத்தை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம். நீங்க கொடுக்கற ஒவ்வொரு பணமும் நம் இங்கு வாழும் இந்த அமெரிக்காவிற்கும் தேவை, அமெரிக்கா மக்களுக்கு தேவை, தாயகம் உள்ள நம்ம தொப்புள்கொடி உறவுக்கு தேவை. இதை இரண்டையும் இணைந்து செய்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு பங்கேற்பு ஒரு ஒரு டாலர் நீங்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் அது வந்து பெரிய தொகையா போய் சேரும். ஒரு டாலர்னு சொன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க நல்லா கொடுத்து செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு வாழ்ந்து வந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள். அதனால கொடையின் கீழ் கொடையை பெருமையாக கொடுத்து இந்த ஒரு விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இன்றைய நிகழ்வின் சங்கம நிகழ்ச்சிகளின் நன்றியை கூறி பாராட்டுவதில் கால்வெல் வேல் நம்பி, தொடர் ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோவன் தங்கவேலு. ஐயா வாங்க, நீங்க உங்களுடைய 2 நிமிட உரையை சொல்லிட்டு முடிங்க. சற்றிற்குரிய 2 மணித்துளிகளாக 2 மணி நேரம் நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துள்ளீர்கள். இதைவிட மிக சிறப்பாக உங்களுடைய காணொலிகளை தொகுத்து கொடுத்துள்ளீர்கள். எல்லாவற்றுக்கும் சேர்த்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் பேரவையின் சார்பாகவும் இந்த விழா ஒருங்கிணைப்பாளர் காணல் சார்பாகவும் மிக்க நன்றி. நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம். உங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய எல்லா பவர் பாயிண்ட்ஸும் ஒரு 20 தமிழ்ச்சங்கங்கள் வரல, 2 குழந்தைங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்திருக்கோம். அதெல்லாம் நாளைக்கு போட்டு காமிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க உங்களுடைய தமிழ்ச்சங்கங்களுக்கு இதை எல்லாம் செய்திகளை பரப்புங்கள். நீங்களும் பார்ப்போம். நன்றி. இறுதியாக ஒரு கருத்து அடுத்த நிகழ்வு இன்று மாலை 8:30 மணிக்கு இந்த விழா நிகழ்ச்சிகள் தொடரும். இந்த பேரவை யூடியூப் சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் 8:30 மணிக்கு விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 8:30 மறந்துடாதீங்க, வந்து சேருங்க. FeTNA.org யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் இப்ப பாருங்க டிவியில சொல்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுடைய இணைப்பு பாலமா இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். தயவு செய்து உங்களுடைய 1 மணி துளியை அந்த பெல்ல போய் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு டிக் அடிச்சுட்டு போய் ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு தயாரா வாங்க. நுண்ணிசீட்டில் அமர்க, நல்ல நிகழ்வுகள் இருக்கு. சுந்தர்ண்ணா, என்ன நிகழ்வுகள்ங்கிறது ஒரு சின்ன ஒரு சொல்லுங்களேன், அப்பதானே வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்க போறாங்கிறது தெரியும். நிச்சயமா, இன்று இரவு 8:30 மணிக்கு 2 சிறப்பு பேச்சுகள், திருமதி நிர்மலா பெரியசாமி அழகு தமிழ் பழகு, பழகு தமிழ் அழகு என்ற தலைப்பில் சொல்லிட்டு வருவாங்க. பேசுங்க, கேளுங்க. திரு அண்ணாமலை IPS சமுதாய முன்னேற்றத்தில் நம்மில் ஒரு தலைவன் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அதற்கு அப்புறம் திரை நட்சத்திர நேரம் திரு யோகி பாபு, திரு செந்தில் நடிகர் செந்தில், ஆர்ஜே விக்னேஷ், சுட்டி அரவிந்த் குழுவினர். அதற்கு பின்பு பட்டிமன்றம், உங்களுக்கு பிடித்த தலைப்பில் சமூக ஊடகங்களில் ஆக்கப்பூர்வமான தாக்கம் யாரிடம் அதிகம், ஆண்களிடமா பெண்களிடமா என்ற தலைப்பிலே பட்டிமன்றம், தலைமை பேராசிரியர் ராமச்சந்திரன்,
புலவர் ராமலிங்கம் மற்றும் கவிதா ஜவக இரண்டு அணி தலைமை பொறுப்புகளை ஏற்று நடத்தி இருக்கிறார்கள். சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, தவறாமல் வந்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பங்களித்த 14 தமிழ்ச்சங்க தலைவர்களுக்கும் செயற்குழுவிற்கும் மிக்க நன்றி. நாளை தொடருவோம். மிக்க மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். நன்றிங்க, வணக்கம்ங்க. பண்ணும் அவர் லைஃப் பண்ணும்.